ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியினுடைய சேர்மன் அவர்களே, முதல்வர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, பெற்றோர்களே, உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வணங்கி மகிழ்கின்றேன். நான் இதுவரைக்கும் ஏறக்குறைய 300,000 ஸ்டூடெண்ட்டை சந்திச்சிருக்கிறேன். ஸ்டூடெண்ட் எல்லாம் இப்ப யார் சொன்னா கேட்கறாங்க அப்படின்னு ஒரு சர்வே பண்ணி பார்த்தா, அப்பா சொன்னா எத்தனை பேர் கேட்கறாங்கன்னு தெரியாது, அம்மா சொன்னா எத்தனை பேர் கேட்கறாங்கன்னு தெரியாது, ஆசிரியர்கள் சொன்னா எவ்வளவு பேர் கேட்கறாங்கன்னு தெரியாது, ஆனா ஃப்ரெண்ட் சொன்னா அப்படியே கேக்குறதா இந்த ஸ்டூடெண்ட்ஸ். அதனால நான் ஒரு HR டைரக்டரா, ஒரு எழுத்தாளரா, கவிஞரா அப்படியெல்லாம் அணுகாம உங்களை ஒரு நண்பனா நான் அணுகிறேன். அதனாலதான் நான் ஒரு கவிதை கூட எழுதியிருந்தேன், உப்பில்லாமல் கூட உயிர் வாழலாம் ஆனால் நல்ல நட்பில்லாமல் உயிர் வாழ முடியாது. ஏன் சார் அப்படின்னா, காதல் என்பது நேசிப்பது, குடும்பம் என்பது யோசிப்பது. ஏண்டா கல்யாணம் பண்ணி எங்களுக்கு தான் வருத்தம் தெரியாது, உங்களுக்கு தெரியாது. காதல் என்பது நேசிப்பது, குடும்பம் என்பது யோசிப்பது, ஆனால் நட்பு மட்டுமே சுவாசிப்பது. அதனாலதான் சேர்மன் அவர்கள் கூட வந்து அந்த நட்புல ஒரு அந்த சால்வை கூட போட முடியாம ஒரு பாசப்பிணைப்பு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி டைமிங்கா சொன்னார். இந்த இடத்துக்கு ஒண்ண நீங்க கவனிக்கணும், உப்பில்லாமல் கூட உயிர் வாழலாம் ஆனால் நல்ல நட்பில்லாமல் உயிர் வாழ முடியாதுன்னா நல்ல நட்புனா என்ன? அதுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கணும். நல்ல நட்புனா என்ன? கண்ணீரை துடைப்பவன் நல்ல நல்ல நண்பன், கண்ணீரே வராமல் தடுப்பவன் தான் நல்ல நண்பன். அப்படிப்பட்ட நல்ல நண்பனா உங்களை அணுகிறேன். அதனால நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம். காலையில இருந்து நேத்து இருந்து செஷன் நடந்தது எல்லாம் சொன்னாரு. உங்களுக்கு யாருக்கும் அறிவுரை சொல்வதற்காக நான் இங்கு வரவில்லை. ஏன்னா எந்த காலத்திலும் இளைஞர்கள் அறிவுரையை கேட்டதாக சரித்திரமே கிடையாது. நீங்க மட்டும் கிடையாது, நாங்க கிடையாது, எப்பவுமே. அப்ப இளைஞர்கள் அறிவுரையை கேட்க மாட்டார்கள், ஆனால் எதை ஏற்பார்கள் என்றால் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டால் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். அறிவுரை என்பது வேறு, அனுபவ உரை என்பது வேறு. அட்வைஸ் பண்றதுன்னு வேற, ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃபரெண்ட். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த செஷன் இருக்கும். ரெண்டு மூணு கேள்விகளை நம்ம யோசிச்சு பார்க்கணும். யாருமே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிறக்கவில்லை என்னை உட்பட. ஆசைப்பட்டு பிறந்தவங்களுக்கு 500,000 ரூபாய் பரிசு. பிறந்துட்டோம், இந்த பிறந்த வாழ்க்கையை நான் எப்படி அமைக்க போறேன்? அதான் ஒரு க்வெஸ்சன். வாட் இஸ் லைஃப்? லைஃப் டசன்ட் ஹேவ் எ மீனிங் பை இட் செல்ஃப், பட் இட் கிவ்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிரியேட் எ மீனிங் ஃபார் இட். வாழ்க்கை என்பதற்கு எந்த அர்த்தமும் கிடையாது, ஆனால் அர்த்தத்தை உருவாக்குகிற ஒரு வாய்ப்பை வாழ்க்கை கொடுத்திருக்கிறது. அப்படின்னா என்ன சார்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்திருக்காங்க. மகாத்மா காந்தி, வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? என்ன வருது மனசுக்கு? என்ன வருது? நான் வயலன்ஸ் மாதிரி வருது, ஃபாதர் ஆஃப் த நேஷன் மாதிரி நிறைய வருது. வென் ஐ சே ஏஆர் ரகுமான் மியூசிக், வென் ஐ சே சச்சின், இது போலதான். Everybody has given a meaning to their own life. What meaning I am going to give to my life? அதான் வேற ஒன்னுமே கேள்வி கிடையாது. என்னுடைய வாழ்க்கைக்கு நான் என்ன அர்த்தத்தை கொடுக்க போகிறேன்? அதான் முக்கியமான விஷயம். அப்ப எப்படி கொடுக்க போகிறேன்? அதை பற்றி ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். வாழ்க்கை என்றால் என்ன என்பதற்கு பலரும் பல விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி ஒரு செய்தித்தாளில் எழுதிய கவிதையை நான் சமீபத்தில் படித்தேன். அந்த மாணவி எழுதுறா, பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு. யாராவது இறந்துட்டா நீராட்டுவாங்க. பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு, இடையில் நீ வாங்க வேண்டும் பாராட்டு. இந்த கைதட்டில் அந்த மாணவிக்கு போய் சேரணும், ஒரு பாராட்டு வாங்கணும். அப்படின்னா என்ன சார் செய்யறது? அப்படின்னா இந்த உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்க பார்க்கலாம், இந்த வருஷம் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ரிசிஷன் வந்திருக்கிறது நீங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து ஜாப்ஸ் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது பார்க்கலாம். இன்னும் 5 இயர்ஸ் கழிச்சு இந்த நிலைமை மாறும். இட்ஸ் அ சைக்கிள், மாறிட்டே இருக்கும், உலகம் மாறிட்டே இருக்கும், எதுவுமே கிடையாது. அதனால என்னாச்சுன்னா நம்ம மாறணும். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் கிராஜுவேஷன் இன் இன்ஜினியரிங், வாட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறத பத்தி நிறைய பேசியிருக்கலாம். சின்ஸ் ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் இன் இண்டஸ்ட்ரி, என்ன டைப் ஆன ஸ்கில்ஸ் நாங்க எதிர்பார்க்கிறோம், என்ன ஸ்கில் செட்ஸ் எதிர்பார்க்கிறோம், ஆட்டிடியூட் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு முக்கியம். அப்ப அப்படி பார்த்தா, there is a very important word in English dictionary which denotes that.
ஒரு முக்கியமான ஆங்கில வார்த்தை தான் எனக்கு பிடிச்சது. அது என்ன சார் அப்படின்னா ஆஸ்க், ஏஎஸ்கே. எப்பவுமே கேள்வி நமக்குள்ள இருக்கணும். வாட் இஸ் இன்ஜினியரிங்? அப்ளிகேஷன் ஆஃப் காமன் சென்ஸ் இஸ் இன்ஜினியரிங், வேற ஒண்ணுமே. சிவகேர் அவருடைய புக்ல சொன்னாரு, வின்னர்ஸ் சிவகேர் ஐஎஸ் ரிட்டன் புக் கால்ட் யூ கேன் வின். அது பர்சனல் காப்பி, நீங்க வைக்கலாம், ஐ ரெக்கமெண்ட். ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் உங்களுக்குள்ள நடக்கும். எஸ் சார் அப்படின்னா, இ சேஸ் இன் இஸ் புக், வின்னர்ஸ் வோன்ட் டூ டிஃபரெண்ட் திங்ஸ், தே வில் டூ திங்ஸ் டிஃபரெண்ட்லி. அப்ப இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் அப்படிதான் இருக்க முடியும். தேர் ஆர் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்கு, நாலு விதமான லேர்னிங் இருக்கு. ஒன்னு இன்ஃபர்மேஷன் லேர்னிங். இன்ஃபர்மேஷன் லேர்னிங் யூ கலெக்ட் ஆல் தி இன்ஃபர்மேஷன், ரைட் யுவர் எக்ஸாமினேஷன் அண்ட் ஃபர்கெட் எவ்ரிதிங். தட் இஸ் கால்ட் இன்ஃபர்மேஷன் லேர்னிங். நான் வருகிற போது கூட சேர்மன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், போன வாரத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட் இன்டர்வியூ பண்ண வேண்டியிருந்துச்சு. சும்மா சாதாரணமான ஒரு கேள்வி கேட்டு, ஒரு கிலோ பஞ்சு வெயிட்டா இருக்குமா ஒரு கிலோ இரும்பு வெயிட்டா இருக்குமா? அது சொல்ல தெரியல. ஒரு நாள் இரும்புதான் வெயிட்டா இருக்குங்கிறார். இது ஒரு கிலோ, அது எரிஞ்சு ஒரு கிலோ சொல்ல முடியல. இன்னொரு கேள்வி கேட்டேன், சைக்கிள் ஓட்டிருக்கா ஓட்டிருக்கேன், எத்தனை சக்கரம் இருக்கு? அவர் சொன்னார் நாலு சக்கரம் இருக்குன்னாரு. எப்படிங்க? பல்லு சக்கரம் ரெண்டு இருக்கு சார். பரவாயில்ல சொல்றாருன்ட்டு அதை வச்சு ஒரு கேள்வி கேட்டேன், முன்னால இருக்கிற பல்லு சக்கரம் பெருசா இருக்கு, பின்னால இருக்கிற சிறுசா இருக்கு, எதுனாலும் கேட்டேன். சொல்ல முடியல, அவரு சொல்ல முடியல. ஏன்னா இன்ஜினியர்னா அதனால இருக்கு. இன்னொருத்தர் கிட்ட கேட்டேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, எதுனால அப்படின்னு சொல்ல முடியல. அவர் என்ன சொன்னாரு, வந்து 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கு அப்படின்னாரு. அப்படின்னா என்ன நான் சொல்ல வரேன்னா, வாட் யூ லேர்ன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஹவ் யூ அப்ளை இன் லைஃப். இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் என்ன எதிர்பார்க்கறாங்க, வி டோன்ட் வாண்ட் பீப்புள் டு பி கேரிட், வி வாண்ட் பீப்புள் டு கேரி தி ஆர்கனைசேஷன். ஒரு நிறுவனத்தை வழிநடத்துவதற்கு நாங்கள் அந்த மாதிரி ஆளுகள் எதிர்பார்க்கிறோம். அப்பனா இன்ஃபர்மேஷன் லேர்னிங் பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது இன்டகிரேட்டட் லேர்னிங். இன்டகிரேட்டட் லேர்னிங் என்ன சார்னா, நீங்க என்ன படிக்கிறீங்க அதை லைஃபோட அப்ளை பண்ணி பார்க்கணும். இது 12th படிச்சோம், 10th படிச்சோம், இதுவரைக்கும் முடிச்சிருக்கோம். சில பேர் லேட்டர் எண்டில் வந்திருக்கலாம், எப்படி வேலை வந்திருக்கலாம். இவ்வளவு நாள் படிச்சது வேற, இனிமேல் படிக்கிறது வேற விஷயம். அப்போ இன்டகிரேட் பண்ணி படிக்கணும். எதை படிச்சால் இன்டகிரேட் பண்ணி படிக்கணும். எப்படி சார் அப்படின்னா, ஹவ் யூ இன்டகிரேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்பிள் பழம் மேல இருந்து கீழே விழுந்தது, எல்லாரும் எடுத்துட்டு சாப்பிட்டான். ஒருத்த மட்டும் கேட்டா இந்த பழம் ஏன் மேல இருந்து விழுகுதுன்னு ஐசக் நியூட்டன் புவி ஈர்ப்பு கண்டுபிடிச்சான். மூன்று ஆப்பிள்கள் உலகத்தை மாற்றி இருக்கு, உலகத்தை உருவாக்குனது தான். ஒன்று வந்து ஆதாம் ஏவாளுடைய ஆப்பிள், அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது, அதனாலதான் மனசு தோன்றுனான் கதை இருக்கு. ரெண்டாவது ஐசக் நியூட்டன் ஆப்பிள், மூணாவது ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ் உடைய ஆப்பிள் கம்ப்யூட்டர் கார்பரேஷன். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்க, நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்டே ஃபூலிஷ் ஸ்டே ஹங்கிரி. அதுதான் வேர்ல்டு வைடு அது பேசப்படக்கூடிய வார்த்தை. அது ஸ்டே ஃபூலிஷ் ஸ்டே ஹங்கிரி, முட்டாளாயிரு அப்படின்னு சொல்ல, முட்டாள்தனமாக இரு. அப்ப ஒருத்தர் முட்டாள்தனமாக இருந்தா தான் புது விஷயத்தை கத்துக்க முடியாது, கத்துக்கவே முடியாது. காம்படிஷன் அப்படி இருக்கு, உலகளாவிய காம்படிஷன் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் ஆப்பிரிக்கா காட்டிலிருந்து ஒரு சிங்கம் எழுந்திருக்கிறது. என்ன நினைத்துக் கொண்டு எழுந்திருக்கு தெரியுமா, மானை விட நான் வேகமாக ஓட வேண்டும், அப்பொழுதுதான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் என்று சிங்கம் எழுந்திருக்கிறது. மான் என்ன நினைத்துக் கொண்டு எழுந்திருக்கிறது, சிங்கத்தை விட நான் வேகமாக ஓட வேண்டும், அப்பொழுதுதான் உயிர் தப்பிக்க முடியும் என்று மான் எழுந்திருக்கிறது. இந்த இடத்துக்கு நாம் சிங்கமாக இருக்கிறோமா மானாக இருக்கிறோமா என்பது முக்கியம் அல்ல, நம்மால் வேகமாக செயல்பட முடிகிறதா. முன்னால நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க, slow and steady wins the race. If a slow and steady won't win the race, only fast and perfect can win the race. வேகமாகவும் இருக்க வேண்டும், சரியாகவும் இருக்க வேண்டும். ஏன்னா உலகளாவிய மாற்றம் போயிட்டு இருக்குது. What is right, what was right 10 years back is not right today. What is right today may not be right tomorrow. That much of change is taking place in engineering and technology. மாறிட்டே இருக்கு. அப்ப மாறும் பொழுது நம்ம மெதுவா செயல்பட்டா ஜெயிக்க முடியாது, வேகமாக செயல்பட வேண்டும். வேகமாக செயல்பட வேணும்னா யூ ஷுட் ஹேவ் எ பர்னிங் டிசையர் இன் யுவர் பெல்லி, ஒரு நெருப்பு உள்ள பத்த வைக்கணும். டாக்டர் அப்துல் கலாம் சொன்னாரு, கனவு காணுங்கள் அப்படின்னு. நான் அவர் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிற போது நான் மாணவர்களை பார்த்து கேட்டேன், அப்துல் கலாம் கனவு அங்க சொன்னாரே, கனவு நனவாகணும் என்ன செய்யணும், உழைக்கணும், முயற்சி பண்ணணும், படிக்கணும், எல்லாம் கரெக்ட். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, கனவு நனவாகணும்னா முதல் படுக்கையிலிருந்து நேரத்தில் எந்திரிச்சு பழகணும். படுக்கையிலிருந்து எந்திரிக்கல ஜெயிக்க முடியல, வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா? போர்வைக்குள்ள ஒரு போராட்டமா? அப்படி சொல்லி போட்டு தான் சொன்னேன், 3 மணிக்கு எழுந்திருப்பவன் முனிவன், 4 மணிக்கு எழுந்திருப்பவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருப்பவன் அறிஞன், 6 மணிக்காவது போனா போட்டுன்னு
அவன் மனிதன். ஏழு மணிக்கு எழுந்திருப்பவன் எருமை அப்படின்னு. உடனே ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்திரிச்சான், சார் எட்டு மணிக்கு எழுந்திரிச்சா யாரும் அது காட்டு எருமை. இன்னொருத்தன் கேட்டா ஒன்பது மணி காட்டு பண்ணி. நினைச்சு பாரு, படுக்கிறது எந்திரிக்கலே ஜெயிக்கலே வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா? ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்க. சில பேர் ஞாயிற்றுக்கிழமையான படுத்து படுத்து தூங்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சார் மத்த நாளே படுத்து தூங்குறா. ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை படுத்து தூங்கினான்னா வருஷத்துல எத்தனை ஞாயிற்றுக்கிழமை போச்சு? 52 ஒருத்தர் 70 வருஷம் வாழ்றான்டா, ஞாயிற்றுக்கிழமை வேஸ்ட் பண்ணா எவ்வளவு வயி போச்சு? 3640 ஞாயிற்றுக்கிழமை போச்சு. 3640/365 ஏறக்குறைய 10 போச்சு. 10 படுத்து தூங்கி போட்டு முன்னேற முடியல எவனாச்சும் நினைச்சு பாருங்க. ஒரு பாருங்க, ஏன்னா வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். 4 கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள போயிடும். இட் வில் ரன் ஃபாஸ்டர் தன் எனிதிங். நேத்து வந்தா உடனே ஓடிடுது. ஏன்னா அதனால என்ன செய்யணும்னா டைம் பத்தின ஒரு பெரிய கான்செப்ட் நமக்கு இருக்கணும். ஏன்னா நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது உன் கையில் உள்ள வீணை. இதை உணர்ந்து கொண்டால் நீ தொட்டிடலாம் வானை. டுடே இஸ் மை டே. நான் இப்படி எல்லாம் சொன்னேன் ஒரு 5 முன்னால. நிறைய பேருக்கு இது சொல்லி உரைக்கவே இல்லை. அடுத்து கொஞ்சம் மாத்தி சொன்னேன் என்னன்னு, இன்றைய வேலையை இன்றே செய்கிறவன் சாதாரண மனிதன், நாளைய வேலையை இன்று செய்கிறவன் சாதனை மனிதன். இன்றைய வேலையை இன்றே செய்கிறவன் சாதாரண மனிதன், நாளைய வேலையை இன்று செய்கிறவன் சாதனை மனிதன். இன்றைய வேலையை நாளைக்கு செய்கிறவன் தேச துரோகி சொந்த வேலையாக இருந்தால். ரொம்ப கஷ்டம் சார் இது, இல்லையா? நான் இன்றைய வேலையை நாளைக்கு செஞ்ச தேச துரோகி சொந்த வேலையாக இருந்தாலும். இதை நான் வந்து ஒரு பெரிய அதிகாரி கிட்ட சொன்னேன். உடனே அவர் கேட்டாரு, எப்படி இன்னைய வேலையை நாளைக்கு செஞ்சா தேச துரோகின்னு சொல்றீங்க? நான் சொன்னேன், நான் ஒரு விவசாயி, நசியம் பண்ணிக்கங்க, நிலத்துல விதை போட வேண்டியது என்னுடைய வேலை. சோம்பேறித்தனத்துல 4 லேட்டா விதை போட்ட என்ன ஆகும்? விளைச்சல் கூடுமா குறையுமா? குறையும். எல்லா விவசாயம் இப்படியே செஞ்சுட்டான், இந்த தேசம் இருக்குமா? அதனால உன்னுடைய உழைப்பில் உன்னுடைய முன்னேற்றம் மட்டும் இல்லை, உன்னுடைய குடும்பத்தின் முன்னேற்றம் இருக்கிறது, இந்த தேசத்தின் முன்னேற்றம் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், வேற ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு கவிதையில சமீபத்தில் சொல்லிட்டு இருக்க ஒரே கவிதை என்ன, இந்த கவிதை என்ன சொல்லுது? உள்ளிருந்து உடைத்தால் ஜனனம், வெளியில் இருந்து உடைத்தால் மரணம். அப்படின்னு என்ன சார்னா, ஒரு கோழி முட்டை உள்ளிருந்து உடைச்சிட்டு வெளியே வந்தா குஞ்சு வெளி வருது. வெளியிலிருந்து யாராவது உடைச்சா ஆப்பாயில் போடலாம், ஆம்லெட் போடலாம், அப்படியே குடிக்கலாம். என்ன, வாட் இஸ் திஸ் தி கான்செப்ட் ஆஃப் சக்சஸ்? உன்னை உடைத்துக் கொண்டு நீதான் வெளியே வர வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? யூ ஷுட் டேக் எ ஸ்கில் இன்வென்ட்ரி. ஸ்வாட் அனாலிசிஸ் ஒன்று மேனேஜ்மெண்ட்ல பேசுவோம். ஸ்வாட் அனாலிசிஸ், SWOT, ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி பாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? எஸ் ஸ்ட்ரென்த், வாட் ஆர் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த்? If you are able to communicate well, it is your strength. If you are able to analyze a problem well, it is your strength. If you are able to give solution to a problem, it is your strength. Analyze all your strength. Second, assess all your weakness. Okay. If you don't know your weakness, itself is a weakness. Ellathuk strength irukku, ellathuk weakness irukku. Appa enna seiyanum nama paakanum? Modhal indhu enakku enna ella theriyum oru pattiyil podu. நமக்கு என்னென்ன தெரியாது போட்டது, அப்ப என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அப்புறம் அதுல இருக்கக்கூடிய த்ரெட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாக்குறது. வாட் ஐ வாண்ட் டு சே, ஐடென்டிஃபை யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ரென்தன் யுவர் ஸ்ட்ரென்த், ஐடென்டிஃபை யுவர் வீக்னஸ் அண்ட் வீக்கன் யுவர் வீக்னஸ். அப்ப நான் முன்னாடி சொன்னேன், ஆஸ்க் இஸ் தி இம்பார்ட்டன்ட் வேர்ட் இன் இங்கிலீஷ் டிக்ஷனரி. எப்பவுமே உங்களை கேட்டு பாருங்க, கேள்வி கேட்டா, எல்லாருமே கேள்வி கேட்டா. என்ஜினியர்ஸ் என்ன செய்யணும்னா, யூ ஷுட் அப்சர்வ் ஒரு பொருள் எப்படி வேலை செய்யுது, ஒரு பொருள் எப்படி இயங்குது, இது என்ன செய்யறது, நம்ம பார்த்துட்டே இருக்கணும். தேடல் தேடல் இல்லாது போனால் நீ தொலைந்து போய் விடுவா. ஸ்டீம் என்ஜினை கண்டுபிடிச்சது யாரு சொல்லுங்க? யாராவது ஸ்டீம் என்ஜின் யார் சொன்னது? கைதட்டல் கொடுங்க அவருக்கு, நல்லா பாராட்டுங்க. உங்க ஸ்டூடெண்ட் தான் சொல்லிருக்காரு. இப்ப இத்தனை பேருக்கு இருக்கிற 1500 2000 பேருக்கு ஸ்டீம் என்ஜினை கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் வாட், ஈஸியா தெரிஞ்சிருக்காரு பாத்தீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? அது 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 என்ன ப்ராசஸ், எப்படி கண்டுபிடிச்சாலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். வேற ஒண்ணுமே இல்ல. அவன் வீட்டுல இருந்து அவங்க அம்மா சமையல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மேல ஒரு தட்டு வச்சு போட்டிருக்காங்க, தண்ணி கொதிச்சுட்டு அந்த தட்டு தட ஆடி இருக்கு. நீரை காய்ச்சும் போது ஸ்டீம் வந்தா அதுக்கு பவர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கு முதல்ல நம்ம அளவுக்கு கண்டுபிடிச்சு இட்லி சொல்லணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை.
What I want to say, எதாவது பார்த்தா ஒரு அப்சர்வ் பண்ணு, விடாதே. ஒரு தேடல் இருக்க வேணும். புதுசுக்கு இந்த உலகத்துல வந்து பழசெல்லாம் அவுடேட் ஆகி போகுது. அப்டேட் ஆர் அவுடேட். அப்ப இன்ஃபர்மேஷன் லேர்னிங், இன்டகிரேட்டட் லேர்னிங், அதற்கு அடுத்து இன்ஸ்பிரேஷன் லேர்னிங். வாட் இஸ் இன்ஸ்பிரேஷன் லேர்னிங்? உன்னை படிச்சது, உன்னை பார்த்ததுமே நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கணும். ஏன் நம்ம இது மாதிரி செய்ய முடியாது, ஏன் அது மாதிரி யோசிக்க முடியாது அப்படின்னு யோசிக்கணும். தேவையில்லாத சிந்தனைகள் மனசுல வந்துட்டே இருக்கும். என்னாச்சுன்னா, ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 60,000 சிந்தனைகள் நம்முடைய மனசுல தோன்றுதுன்னு கணக்கு போடுற. 60,000 இப்ப இதுக்குள்ள எவ்வளவு தோன்றி இருக்கு. அதனால சுவாமி விவேகானந்தர் சொல்றார், டேக் ஒன் ஐடியா, டேக் ஒன்லி ஒன் ஐடியா, திங்க் ஆஃப் இட், ட்ரீம் ஆஃப் இட், லெட் தட் ஐடியா பி ஃபில்ட் வித் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி, லெட் தட் ஐடியா பி யுவர் லைஃப், லிவ் ஃபார் தட், டை ஃபார் தட். ஒரே ஒரு சிந்தனை உள்ள வாங்கிட்டு அந்த சிந்தனைக்காக நம்முடைய வாழ்க்கை அமைச்சுக்கிறவங்க மேல வர்றான். சாதாரண மனிதர்கள் கிடையாது. உலக வரலாறு என்பது வந்து போனவர்கள் கணக்கு அல்ல, தந்து போனவர்கள் கணக்கு. அதனால நான் என்ன செய்யறேன் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, அதான் ஆஸ்க. அப்ப என்ன சார் பண்ணணும்னா, ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். மலைத்துளி மேலிருந்து கீழே விழுகுது, அது சூடான தோசைக்கல் மேல விழுந்த என்ன ஆகுங்க? ஆவியா போகும். அதை ரசிச்சு பாரு, ஆவியா போகும். நான் கூட சமீபத்தில் ஒரு கவிதை எழுதினேன், சாகும் போது கூட கைதட்டல் வாங்குறது கொசு. ஒரு கொசு, கேவலம் ஒரு கொசு கைதட்டல் வாங்கிட்டு சாகுதுப்பா. சாகும் போது கூட கைதட்டல் வாங்குறது கொசு. ரசிக்கிறேன். சமீபத்தில் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களுக்காக நடந்த பயிற்சி வகுப்புல இந்த கவிதையை சொன்னேன், சாகும் போது கூட கைதட்டல் வாங்குறது கொசுன்னு. ஒரு பேராசிரியர் எந்திரிச்சு, கவிதாசன் கொண்டுட்டீங்க சார் அப்படின்னாரு. அது கவிதைவா கொசுவியா? அந்த ஒரு ரசனை, அந்த ரசனை வேணும். எப்பவுமே ஒரு ரசனை. அது என்ன சார்னா, பி சின்சியர் பட் டோன்ட் பி சீரியஸ். நிறைய பேர் சீரியஸா இருப்பா, சின்சியரா இருக்க மாட்டான். பி சின்சியர் பட் டோன்ட் பி சீரியஸ். மகிழ்ச்சியாரு, ஜாலியாரு, எல்லாரு, ஆனா ஒரு சின்சியாரிட்டி இருக்க வேணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பார்க் அப்படின்னு ஒண்ணு, ஸ்பார்க். ஒரு ஐ ஹவ் காயின் தி வேர்ட் ஸ்பார்க். அந்த ஸ்பார்க் நமக்கு இருந்தா நம்ம நிச்சயம். எஸ் ஃபார் சின்சியாரிட்டி. வாட் எவர் யூ டூ, டூ இட் வித் சின்சியாரிட்டி. சின்சியரா அது நம்ம பண்ணாதனாலதான் பெரிய பிரச்சனை. அப்ப முன்னாளுக்கு அதை முடிச்சுட்டு வர்றேன். அப்ப மேல இருக்கிற மலைத்துளி சூடான தோசைக்கல் மேல விழுந்தா ஆவியா போயிடும், நிலத்தில் விழுந்தா ஆறா ஓடும், சிற்பிக்குள் விழுந்தா முத்தா மாறும். மேலிருந்து விழுகிற மலைத்துளி ஒன்றுதான், அது எந்த இடத்துல விழுகுது அதை பொறுத்து மாறுது. சூடான தோசைக்கல் மேல் விழுந்தா ஆவியா ஓடிடுது, நிலத்தில் விழுந்தா ஆறா ஓடுது, சிற்பிக்குள் விழுந்தா முத்தா மாறுது. ஏதாவது முத்தாவிற்கு வேற மலைத்துளி இருக்கா? அது போலதான் நம்ம வகுப்பறையில் இருக்கிற பொழுது ஒரு சூடான தோசைக்கல் மாதிரி ஒரு கொலவெறி பாட்டை நினைச்சிட்டு இருந்தா எல்லாம் சிங் 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 நல்லா ஜன்னல் வழி ஓடிட்டே இருக்கு. நடத்துற பாடம் ஒண்ணு புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா புரியாது. தெரிஞ்ச மாதிரி இருக்கு, தெரியாது. வரும், ஆனா வராது. வந்தாலும் புரியாது. நிறைய பேர் அப்படிதான். ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய, லக் லக்குன்னு சொல்ற. வாட் இஸ் லக்? ஐ ஹவ் கிவன் எ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா ஃபார் லக். லக் இஸ் ஈக்குவல் டு ப்ரிப்பேர்னஸ் பிளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ரிப்பேர்னஸ் பிளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்ப ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு தெரியவே தெரியாது. யூ மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் ஆல் த டேஸ், ஆல் த டைம், எவ்ரி டைம். அப்பதான் முடியும். அப்போ இந்த மலைத்துளி மேல விழுகிற மாதிரி நம்மளை வந்து தயார வச்சிருக்கோம். காலையில இருந்து நடந்து, சாயந்தரம் நடந்து, வகுப்பு நடந்து, என்ன நம்ம கத்துட்டோம்? வாட் இஸ் அ லேர்னிங்? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஸ்பிரேஷன் லேர்னிங், அந்த இன்ஸ்பிரேஷன் நடக்கணும். இல்லாட்டி அந்த லேர்னிங் பிரயோஜனமே கிடையாது. அதற்கு அடுத்தது எம்பவர்மெண்ட் லேர்னிங். வாட் இஸ் எம்பவர்மெண்ட்? எம்பவர்மெண்ட்னா கிவிங் ஃப்ரீடம் டு யுவர் செல்ஃப். யூ ஆர் நாட் எ ஸ்லேவ், யூ ஆர் அன் இண்டிபெண்டன்ட் பர்சன். சாமி ரங்கநாத ஆனந்தா, ஹி வாஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் ராமகிருஷ்ண மட், ஹி ஹஸ் ரிட்டன் எ புக் கால்ட் ஹியூமன் எக்ஸலன்ஸ்னு ஒரு புக் எழுதி இருக்காரு. அது என்ன சொல்றாருன்னா, ஹி இஸ் ஆஸ்கிங் ஒன் க்வெஸ்சன் டு ஆல் தி இந்தியன்ஸ் இன்க்ளூடிங் மீ, ஆர் யூ இண்டிபெண்டன்ட் பர்சன் ஆர் எ ஸ்லேவ் னு கேக்குறாரு. அடிமையா, சுதந்திரமான மனிதனா? இந்திய தேசத்தில் சுதந்திர தேசத்தில் இருப்பதால் மட்டும் நாம் சுதந்திரமான மனிதன் என்று சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, கண்காணிப்பே இல்லாத போது எவன் கண்ணியமாக நடந்து கொள்கிறானோ அவன் தான் சுதந்திரமான மனிதன் சொல்றான். வித்தவுட் எனி சூப்பர்விஷன், வித்தவுட் எனி போலீசிங், இஃப் யூ ஆர் டூயிங் யுவர் டியூட்டி ப்ராம்ப்ட்லி, பிஹேவிங் ப்ராப்பர்லி, யூ ஆர் இன்டிபெண்டன்ட் பர்சன். கண்காணிப்பு இருக்கவே விடாது.
என்னை கண்காணிப்பதற்கு இன்னொரு தேவையில்லை. ஏனென்றால் இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை பேர் சிரமப்படுகிறார்கள். என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், நிர்வாகம் என்று எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கையை உருவாக்குவதற்காக சிரமப்படுகிறார். என்னுடைய வாழ்க்கையை உருவாக்குவதற்கு நான் சிரமப்படக்கூடாதா? This is my life. After all, everybody is toiling day night for the benefit of myself. நான் என்னுடைய வாழ்க்கைக்கு நேரத்தை ஒதுக்கக்கூடாதா? அப்ப கண்காணிப்பே இல்லாத போது கண்ணியமாக நடந்து கொள்வதுதான் சுதந்திரமான மனிதன்னா, அதை கொஞ்சம் நான் எளிமைப்படுத்துறேன். எப்படி? ஆசிரியர் இருந்தாலும் இல்லாட்டி காப்பி அடிக்காம அவன் பரீட்சை எழுதுறான்னு அவன் சுதந்திரமான மனிதன். மேலதிகாரிகள் இருந்தால் இல்லாவிட்டால் தன்னுடைய கடமைகளை யார் சிறப்பாக செய்கிறார்களோ அவர்கள் சுதந்திரமான மனிதர்கள். போலீஸ் இருந்தால் இல்லாட்டி டிராபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி எவன் வண்டி ஓட்டுறானோ அவன் சுதந்திரமான மனிதன். மாணவர்களை நீங்க இருக்கிறீங்க, இளைஞர் பருவத்தில் இருக்கிறீங்க, நிறைய பேர் வந்து காலேஜ் சேர்ந்தையுமே ஒரு கமிட்மெண்டோட வந்திருப்பான், வண்டி வாங்கி கொடுங்க, டூ வீலரு அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்ம ரோட்ல எல்லாம் வண்டி ஓட்டவே முடியாது. ரோடு அப்படி இருக்கிறது, டிராபிக் அப்படி இருக்கிறது, பெற்றோர்கள் 1000 கனவுகளோடு இருக்கிறாங்க. இந்த தேசத்தின் கனவுகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்துல் கலாம் 2020 இந்த தேசம் வளர்ந்த தேசம்னா யாரும் நம்பி அதெல்லாம் சொல்லியிருக்காரு? எல்லாம் உங்களை நம்பிதான் சொல்லியிருக்காரு. ஆகவே நம்முடைய கனவுகளை எப்பொழுதும் காப்பாற்றுறதுக்கு தயாராக இருக்கணும். அப்ப இந்த ஆஸ்க் சொன்னேன், ஆஸ்க் இஸ் a 3-letter word. ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆட்டிடியூட், ஏனா ஆட்டிடியூட், எஸ்னா ஸ்கில், கேனா நாலேஜ். இது மூணு இருக்கிற ஆள் தான் எல்லா இண்டஸ்ட்ரியும் எதிர்பார்க்கிறோம். வெரி சிம்பிள், ஆட்டிடியூட், நாலேஜ், ஸ்கில், இந்த மூணு இருந்தா போதும். ஆட்டிடியூட் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய மனநிலை பாசிட்டிவ் ஆட்டிடியூடா இருக்கா? ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஆட்டிடியூட் இருக்கா? ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணக்கூடிய ஆட்டிடியூட் இருக்கா? எப்படி பாக்குறீங்க? திங்கிங் எப்படி இருக்கு? இதெல்லாம் தான் உங்களுக்கு ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட் வந்து ஒரு நாள் உருவாக்க முடியாது. ஆட்டிடியூட் இஸ் a combination of 4 E's. E stands for education, என்விரான்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஒரே ஒரு முக்கியமான இந்த 21st century மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்று நான் நம்புவது என்ன தெரியுமா? மனிதன் நினைத்தால் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் லைஃப் யூ கேன். உங்க வாழ்க்கை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இது எவ்வளவு பேர் நம்புறீங்க? கைது நல்லா தோக்கும். என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்க முடியும். பாக்கி பேரு முடியாதா? கரெக்ட். அப்படியே ஒவ்வொருத்தரா நோக்கிறீங்க. நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைக்க முடியும். இவ்வளவு நாள் இருந்தது வேற, இனிமேல் இருக்கிறது வேற. இந்த 4 வருஷம் அல்லது செகண்ட் இயர்னா 3 இயர்ஸ் வேகமா ஓடிட்டு கண்ண மூடி முடிக்கிறது ஓடி. ஒன்ன மட்டும் வச்சுக்கங்க, ஒரு புழு எப்படி பட்டாம்பூச்சியா மாறுது அந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா, ஒரு சாதாரண மனிதன் எப்படி சாதனையாளன் ஆகலாங்கிறது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு புழு இருக்கு, அந்த புழுவை பார்த்து எல்லாரும் வந்து அருவறுப்பு படுறோம், அதை தொடருக்கு கூச்சப்படுறோம். ஆனா அதுவே பட்டாம்பூச்சியா மாறினா அதை பிடிக்க போறோம். எப்படி? அது ஒரு பெரிய ப்ராசஸ் அது அண்டர்கோ ஆகுது. அதுதான் கூட்டுப்புழு பருவம் சொல்றோம். ஒரு புழு தன்னில் இருக்கக்கூடிய வாயிலிருந்து வரக்கூடிய திரவத்தை வைத்து ஒரு கூடு கட்டி உள்ள போய் படுத்துக்குது. கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த கூட்டை உடைச்சிட்டு வெளியோடி வருது. ஒன்ன மட்டும் சிந்திச்சுப்பாரு, அந்த புழு தனக்கு கூட்டுப்புழு பருவம் தேவையில்லை என்று சொன்னால் அது பட்டாம்பூச்சியா வெளி வருமா? கூட்டுப்புழு பருவத்தில் அது சிதைந்து போனது என்று சொன்னால் பட்டாம்பூச்சியா வருமா? கூட்டுப்புழு பருவத்தில் அதை யாராவது சிதைத்து விட்டாலோ, ஒடித்து விட்டாலோ, காயப்படுத்தி விட்டாலோ அது பட்டாம்பூச்சியா வருமா? அதுபோலதான் நீங்க இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கக்கூடிய இந்த 4 வருடங்கள் ஒரு கூட்டுப்புழு பருவத்தை போன்றது. சாதாரண புழுவாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பட்டாம்பூச்சியா, யூ ஆர் கோயிங் டு கம் அவுட் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். அப்ப அதுக்கு தகுதியாக நாம் இருக்க வேணும். தேவையில்லாத எண்ணங்கள் வரலாம், தேவையில்லாத சிந்தனைகள் வரலாம், சோம்பேறித்தனம் வரலாம். அதுக்கெல்லாம் மனசுல இடம் கொடுக்காம அப்படி இருந்து ஒரு தவம் இருந்தா தான் பண்ண முடியும். இல்லாட்டி யாருனாலே முடியவே முடியாது. இதுதான் லைஃப், வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு சாதாரண லைஃப்னா யூ ஷுட் அண்டர் கோ எ ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்ப எல்லாரும் வாழ்க்கையை மாத்தலாம்னா கையை தூக்குறீங்க. எப்படி சார் வாழ்க்கையை மாத்த முடியும்? வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்டால், எண்ணங்களின் வெளிப்பாடு, செயல்களின் மேம்பாடு. Life is the result of your thoughts and action. இதுவரையில் நீங்கள் என்ன சிந்தித்தீர்களோ, அவற்றில் எவற்றை செயல்படுத்தினீர்களோ, அதுதான் உங்களை உருவாக்கி இருக்கிறது. Watch your thoughts, they become your words. Watch your words, they become your action. Watch your action, it becomes your habit. Watch your habit, it becomes your character. Watch your character, it becomes your life.
உங்களுடைய சிந்தனையை கவனியுங்கள். இந்த ரெண்டு நாள் ஓரியன்டேஷன்ல ஒரு நாள் ஒன்றுல உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை உண்டாக்கி இருக்கணும். இவ்வளவு நாள் நான் இப்படி இருப்பேன், இனிமேல் இப்படி இருப்பேன். அப்படி இருந்தா என்ன சார்? When you change your thinking process, what will happen? You will change your expectation. When you change your expectation, you will change your attitude. When you change your attitude, you will change your performance. When you change your performance, you will change your life. அப்ப வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனையை மாற்ற வேண்டும். நான் வந்து ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து வந்த மாணவனாக இருந்தேன். இஸ் அ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர். எங்க வீட்டில் பெரிய பட்டதாரிகள் கிடையாது, படிப்பாளிகள் கிடையாது. இதுவரைக்கும் ஒரு 40 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். பல புத்தகங்கள் பல்கலைக்கழகங்களில் பாடமா இருக்கிறேன். ஒரு சாதாரண லெவல் இருந்து ரூட்ஸ் வி ஆர் மேனுஃபேக்சரிங் ஆன்ஸ் ஃபார் ஆட்டோமொபைல்ஸ். வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் டு 18 கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் US அண்ட் UK. அந்த கம்பெனியில் ஐ ஆம் டைரக்டர் ஆன் த போர்டு ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். 3000 பேர் வேலை செய்யறாங்க. எப்படி வர முடிஞ்சதுன்னா, ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் என்னை மாத்துச்சு. ஒரே ஒரு சிந்தனை, எனக்குள்ள ஏற்பட்ட சிந்தனை என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. என்ன சார் அப்படின்னா, அந்த சிந்தனை நிச்சயமா உங்களுக்கு பயன் கொடுக்கும். அது என்ன சிந்தனை என்று கேட்டால், பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். நம்ம எங்க பிறக்கிறோம், யாருக்கு பிறக்கிறோம் ஒண்ணுமே தெரியாது. எப்படி வேணாலும் எங்க வேணாலும் பிறக்கலாம். பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும், நல்ல நிலையில பிறந்தா இன்னும் மேல போகணும். பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். நாம் என்ன ஜாதிக்கு பிறந்தோம் என்பது முக்கியம் அல்ல, என்ன சாதிக்க பிறந்தோம் என்பதுதான் முக்கியம். இந்த தாட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒண்ணா போடும், வேற எந்த தாட்ஸுமே வேண்டாம். இதை மட்டும் எடுத்துக்கங்க. என்னுடைய பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். If you born with fame, it is only an accident. If you die with fame, it is your achievement. அந்த தாட்ஸ் உள்ளுக்குள்ள போனா 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 உங்களை தூங்க விடாது. தூக்கத்தில் வருவதல்ல கனவு, நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. தூக்கத்தில் வருவதல்ல கனவு, நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அப்படி நினைக்க வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு, 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 20 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இந்த நிலைக்கு வருவேன் என்று லட்சியம் இருக்கு. நமக்கு நிறைய தடங்கல்கள் வரலாம். இப்ப மேனேஜ்மெண்ட்ல புது கான்செப்ட் ஒன்று சொல்றாங்க, என்னன்னா யூ வெர்சஸ் யூ, நீயும் நீயும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நானும் நானும் எப்படி இருக்க, அவ்வளவுதான். நான் வந்து எனக்கு நண்பனா இருக்கிறேன்னா, நான் எனக்கு எதிரியா இருக்கிறேன்னா, வெளியிருந்து எதிரி கிடையாது, உள்ளுக்குள்ள எதிரி. ஏன், காலையில படுக்கல எந்திரிக்கலான்னு ஒரு நான் சொல்லுவேன், எங்கிட்ட இருக்கிற இன்னொன்று நான் வேண்டாம் தூங்க பிடிக்கும். அசைன்மெண்ட் இன்னைக்கு முடிக்கலாம் நான் சொல்லுவேன், இன்னும் ஒரு வாரம் எல்லாம் இருக்கலாம்னு சொல்லுவேன். புரிஞ்சுதா? படிக்கலான்னு சொல்லு, ஆனா படிச்சிருந்த கிளிக்கிறீன்னு இன்னொரு நான் சொல்லுவேன். இன்னொரு நான் வந்து நல்லா படிச்சா முன்னேறலான்னு இன்னொரு நான் சொல்லு, படிச்சவனுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருச்சா போதும் இது அப்படின்னு சொல்லு. யூ வர்சஸ் யூ, எனக்கு நான் எதிரியாக இருக்கிறேனா, எனக்கு நான் நண்பனாக இருக்கிறேனா? எனக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்கள், எனக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்கள் என்னை விட வேற யாருமே கிடையாது. அதேபோல எனக்கு நன்மை செய்யக்கூடிய என்னை விட வேற கிடையாது. ஏன்னா when I am alone, I am not alone, I am with my thoughts. When I am alone, if I am with positive thoughts and energetic thoughts, I will do all good things. When I am alone, if I have negative thoughts, I will do all negative things. எனக்கு நான் யார்? வேற ஒண்ணுமே. மனிதன் நினைத்தால் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டுவான். நிறைய பேர் விதி விதினு சொல்றான், நினைச்சு பாரு. ஆற்றிலே போய் பார்த்தால், தண்ணீர் ஓடுகிற ஆற்றிலே போய் பார்த்தால், செத்த மீன்களைத்தான் தண்ணீர் எடுத்து செல்கிறது, உயிரோடு இருக்கக்கூடிய மீன்கள் தண்ணீர் எதிர்த்து செல்கிறது. கேவலம் மகா கேவலம், ஒரு மீனே தண்ணீர் எதிர்த்து செல்கிற பொழுது விதி என்கிற வெள்ளம் இழுத்து செல்வதற்கு நான் என்ன தூசா சருகா? எனக்கு அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, இளமை இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, கல்வி இருக்கிறது, இதை நான் எப்படி பயன்படுத்தி முன்னேற போகிறேன் பார்க்க வேண்டும். நான் கூட ஒரு கவிதையில சொன்னேன், வாய்ப்புகள் உன்னை தேடி வந்தால் நீ அதிர்ஷ்டசாலி, வாய்ப்புகளை தேடி நீ சென்றால் புத்திசாலி, வந்த வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை என்றால் ஏமாளி, வாய்ப்புகளே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தால் நீ ஒரு கோமாளி, நீ எந்த ரகம் என்று. அப்ப யாரை தேடி வாய்ப்பு வரும்? யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவர்களை தேடி வாய்ப்பு வரும், தகுதி இல்லாதவர்களை தேடி வாய்ப்பு வராது. தகுதி என்பதிலே 3 எழுத்து இருக்கிறது. தா என்பது தன்னம்பிக்கையை குறிக்கும், கு என்பது குறிக்கோளை குறிக்கும், தி என்பது குறிக்கோளை அடையக்கூடிய திறமையை குறிக்கும். தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை, இந்த 3 இருந்தால் அவனை தேடி வாய்ப்புகள் வரும், உங்களை தேடி வாய்ப்பு வரும். எப்படி சார்னா,
இங்க எல்லாம் எறும்பு கிடையாது. கொஞ்சம் சக்கரை அள்ளி போட்டா எறும்பு ஓடி வருது. ஏன் ஓடி வருது? யாராவது எஸ்எம்எஸ் கொடுக்கறமா? All the ants, please listen to me. There are a lot of sugar on the dice. Please come. கிடையாது. தகுதி இருந்தா இங்க உலக தேடி வரும். வேற ஒண்ணுமே இல்லை. எங்கேயும் நம்ம தேடி போக வேண்டியது, நம்மள தேடி வரும். இந்த தகுதினா தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை. நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, பேசும்போது கடைசி வார்த்தை முழுங்கிறது, பேசின முழுங்கலாம் கூட. நிறைய பேருக்கு என்னாச்சுன்னா, நமக்கு அது தெரியல இது தெரியல அப்படின்னு கவலைப்படுறீங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் நோ தே டெவலப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சம் ஸ்டூடெண்ட்ஸ் நோ டெவலப் சூப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். போத் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அண்ட் சூப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் will be the bottleneck or the entrance for your development. When you develop superior inferiority complex, when you think that you don't know anything, others only know everything. எனக்கு ஒண்ணும் தெரியாது, பாக்கி பேருக்கு தான் எல்லாம் தெரியும் நினைச்சா நமக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. டாக்டர்னால உடம்ப பிரிச்சு தைக்க தெரியும், செருப்பு கிழிஞ்சா தைக்க தெரியுமா, சட்டை கிழிஞ்சா தைக்க தெரியுமா? ஒன்ன மட்டும் வச்சுக்கோ, எல்லாம் தெரிஞ்ச யாரும் இல்ல, ஒண்ணுமே தெரியாது ஒருத்தரும் இல்ல. வெரி குட். எல்லாம் தெரிஞ்ச யாரும் இல்ல, ஒண்ணுமே தெரியாத ஒருத்தரும் இல்ல. நிறைய பேர் என்ன பிரச்சனை, தெரிஞ்சத பயன்படுத்தாம இருக்கிறான், அதான் பிரச்சனை. இல்ல உன்னால ஒரு அழகா பாட முடியும்னு ஒரு சான்ஸ் கிடைச்சு ஒரு பாடி விடுது, அப்படி மேல வந்துடலாம். வேற இருக்க இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ். ஏமாத்தனா பொய் சொன்னா திருடுறா தப்பு, தெரிஞ்சது சொன்னா தப்பு, தெரியாத கேட்டா தப்பா, ஏதாவது கேள்வி கேட்டா முயற்சி ஒன்னா தப்பா? ஓட்டப்பந்தயத்துக்கு எத்தனை பேருக்கு பரிசு கொடுக்கறான்? மூணு பேருக்கு. அப்புறம் இதுக்கு 300 பேர் ஓடுறான், 300 பேர் ஒன்னா 3 பேருக்கு பரிசு கிடைக்குது. அப்ப 297 பேர் தற்கொலை பண்ணிக்கிறானா? Suicide is a permanent solution for temporary problem. இதுக்கு மேல டெஃபினேஷன் கொடுக்க முடியல. எதுக்கு தோல்வி அடைஞ்ச நல்லது இன்னொரு டைம் பண்ணிக்கலாம். வெற்றிக்கு தோல்விக்கு என்ன சார் வித்தியாசம்? வெற்றி உன்னை வெளி உலகிற்கு அடையாளம் காட்டுகிறது, தோல்விதான் உன்னை உனக்கே அடையாளம் காட்டுகிறது. Very simple. If I win, others will know who is Kavidasan. If I lose, I will know who is Kavidasan. வெற்றி உன்னை வெளி உலகிற்கு அடையாளம் காட்டுகிறது, தோல்விதான் உன்னை உனக்கு அடையாளம் காட்டுகிறது. Efforts may fail, but don't fail in making efforts. எது கிடைச்சாலும் சரி. நான் காலேஜ் வரைக்கும் படிக்க வரைக்கும் பேசவே தெரியாது. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்ல கூட படிச்ச ஒரு அரசு வந்திருக்காரு, காலேஜ் வந்தியுமே டப்பு டப்புன்னு பேசுறேன், எல்லாரும் சிரிச்சா சிரிச்சா சிரிச்சுட்டு போறான், கண்டல் கண்டல் பண்ணா பண்றான். ஸ்கூல்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காரு. காலேஜுக்கு வந்தா நிறைய ப்ராஜெக்ட் பண்றது, இண்டஸ்ட்ரியல் விசிட் போறது, பேப்பர் பிரசன்டேஷன் பண்றது, எல்லாம் கிடைக்கும். இல்ல பூந்து விளையாடு, ஆனதாகிட்டு அடிச்சு நோருக்கு அடுத்தது என்ன கான்செப்ட்? உனக்கு ஒரு மந்திரம் வச்சுக்கோ, ஒரு மந்திரம். நான் இந்த மந்திரம் தான் நான் வச்சிருக்கிறேன், எந்த பிரச்சனையும் சரி. ஆனதாகிட்டு அடிச்சு நோருக்கு அடுத்தது என்ன? என்ன ஒருத்தன் போய் சொன்ன ஓட்டப்பந்தய உலகம் பூரா சொல்லிருக்க, ஒருத்தன் போய் உலகம் பூரா போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தன் சொல்லிருக்க, என்னன்னு ஓட்டப்பந்தயத்தில் இது வரைக்கும் என்ன யாருமே தோக்கடிக்கல, தோக்கடிக்கல உலகம் பூரா போய் சொல்லியிருக்கான். எல்லாரும் கேட்டாங்க, அப்படியா 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 அப்படியா? அவன் சொன்னான், ஆமா நான் இது வரைக்கும் ஓடவே இல்லைன்னு இருக்க. முயன்று தோற்றால் அது அனுபவம், முயலாமல் தோற்றால் அது அவமானம், அவமானம். ஓடி தோக்கிறவனோட ஓடாம வேடிக்கை பார்த்து தோக்கிறான் பார், அவன் ரொம்ப அவமானப்பட்டவன். அவனுக்கு ஓடுறதுக்கு தகுதி இருக்கு, ஓடலாம். என்ன பண்ற? அடுத்து ஓடுறத பார்த்து சிரிச்சிருக்கிறான். உனக்கு அது கூட செய்ய முடியலையல்ல, நினைச்சு பாரு. முயன்று தோற்றால் அது அனுபவம், முயலாமல் தோற்றால் அது அவமானம். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமைதான் வெல்லாது. முயற்சி வரும். மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். ஒரு ரோசம் வரும், சில இருக்கு ரோசம் வந்து நம்ம சாதிக்கணும்னு வெறியோட இருக்கணும். 4 வருஷம் முடிஞ்சு போகும்போது எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, என்ன கூப்பிட்டு வேலைக்கு எடுக்கிற அளவுக்கு நான் தகுதியா இருப்பேன்னு சொல்லணும். அப்படி ஜொலிக்கணும். அப்படி ஜொலிக்கணும் என்ன பாக்குறோம்? We need engineers should have creativity. Creativity. Creativity is doing things in a different way. Creativity. அந்த கிரியேட்டிவிட்டி எங்கிருந்து கிடைக்கும்? உள் மனசுக்குள் தோணும், தோணணும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கணும். சாதாரண நினைக்க கூடாது, போறான் வர்றான் போறான் வர்றான், நிறைய வந்து வண்ண கனவுகள் சிறை கிடைக்கிறது. அது உடனும் அப்ப கிரியேட்டிவிட்டி பார்க்கணும். ரெண்டாவது கம்யூனிகேஷன் எபிலிட்டி பார்க்கணும். Whether you are able to express yourself, whatever you know is very important. Expressing your idea to other people is more important. ஒண்ணும் தெரிஞ்சு சொல்ல தெரியல. நிறைய பேருக்கு நான் நிறைய பாக்குறேன், என்ன பண்றேன்னா, the people who are all hailing from village like me, they find it very difficult to express in English. ரொம்ப இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி சார் ஈஸி? ரொம்ப ஈஸி. கிராமத்துல இருந்து வந்தா பாத்துக்கோ, ஒண்ணுமே இல்லை.
டெய்லி டிக்ஷனரி எடுத்துரு. டிக்ஷனரி எடுத்துட்டு இன்னைக்கு பூரா யூ ரீட் ஆல் தி வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏ, நாளைக்கு பி, நாளைக்கு சி, அடுத்த நாள் டி. இப்படி பண்ணா 26 நாள்ல டிக்ஷனரி படிச்சு முடிச்சிடலாம். ஒரு வருஷத்துக்கு 15 டைம் டிக்ஷனரி படிக்கலாம். 4 வருஷம் முடிஞ்சு வரக்குள்ள 50 டைம் நீ டிக்ஷனரி படிச்சிருவேன். யூ வில் பி மோர் நாலேஜபிள், யூ வில் ஹவ் மோர் வெக்காபுலரி இன் யுவர் பேங்க். எப்படி வேணாலும் பேசலாம், தப்பா பரவாயில்ல பேசு. என்ன இருக்குது, வெள்ளக்காரன் போய் தமிழ் பேசுவலி சிவம் எழுதி கொடுத்து அவன் சமம்னு பேசுவான். சமம் வேற, சிவம் வேற. வாட் இஸ் திஸ்? எஃபர்ட்ஸ் மே ஃபெயில், முயற்சி பண்ணாம யாருமே ஜெயிக்க முடியாது. ஒன்னு மட்டும் வச்சுக்கோ, தவழ்ந்து பழகாமல் யாரும் நடந்து பழகவில்லை. தவழ்ந்து பழகாம யாராவது நடந்து பழகி இருக்கிறமா? அவ்வளவுதான். அப்ப முன்னாடி சொன்ன பாருங்க, ஸ்பார்க் சொன்ன எஸ்னா சின்சியாரிட்டி, பினா பஞ்சுவாலிட்டி. Punctuality doesn't mean being in a time on the time in a place. Punctuality means completing your task, completing your assignment in the particular time is very important. Punctuality. Yena ability. Ability appadina how you think is very important. Ability to solve issues. Sincerity, punctuality, ability. R appadina regularity. Regularity enna sir na sila vera rendu naalukku energy a irupa, moonaavathu naal kaanam poiruva. முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் சாதாரண மனிதரும் சாதனையாளன் ஆகலாம். பயிற்சி அது தொடர்ச்சியா இருக்கும், ரெண்டு நாள் மூணு நாள் அல்ல. இன்னைக்கு கவிதாசன் பேச கேட்டோம், நாளைக்கு போய் 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன படிக்கணும் யோசிச்சு ரெண்டு நாள் ஒடிச்சு மூணு நாள் கடைசியில் காணாம போயிருக்கான். சஸ்டெயின் ஆகணும். அப்ப என்ன அர்த்தம், உனக்குள்ள வெறி இருந்தா தான் சஸ்டெயின் இல்லட்ட ஆகாது. சாதாரண மாணவன் தான் வந்திருக்கான். எல்லாத்துடைய சாதனையாளர்கள் வரலாறுகள் படிச்சு பாருங்க, எல்லாத்துக்கிட்ட இருக்கக்கூடிய காமனா ஒரு மூணு குவாலிட்டிஸ் இருக்கும். என்ன, நேரத்தில் எந்திரிச்சிருவா, ஒரு லட்சியம் இருக்கு, ஒரு பிரசுவரன்ஸ் இருக்கு, ஹார்ட் ஒர்க் இருக்கு, சிஸ்டமேட்டிக் பிளானிங் இருக்கு, அவ்வளவு வேற ஒண்ணு. ஒரு 5-6 விஷயத்துல அவன் ஜாதிச்சிருவான். நம்ம அது மாதிரி செய்யற வழி பாருங்க. அப்போ இந்த கம்யூனிகேஷன் எபிலிட்டி நம்ம வளர்த்துட்டோம்னா பண்ணலாம், கிரியேட்டிவிட்டி வளர்த்துட்டா நம்ம பண்ணலாம். சோம்பேறித்தனம் சுத்தமா இடம் கொடுக்க கூடாது. ஏன் சார் அப்படின்னா, படுத்து கிடக்கிற சோம்பேறிக்கு பகல் கூட இரவு தான், எழுந்து நடப்பவனுக்கு திரும்ப திசையெல்லாம் கிழக்குத்தான். விடியும் என்று விண்ணை நம்புகிற நீ ஏன் முடியும் என்று உன்னை நம்புவதில்லை? முடியும் நினை. அப்ப தன்னம்பிக்கை வேணும் சொன்னா மூணு குணம் வேணும், அதை மட்டும் சொல்றேன். ஒண்ணு, யூ ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப். 12th முடிக்க வரைக்கும் உங்க லைஃபுக்கு டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி படி படின்னு விரட்டிட்டு இருந்தாங்க, நீங்க படிச்சு. இப்ப காலேஜ் வந்தா யூ ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப். இட் இஸ் மை லைஃப், ஐ வில் நாட் வேஸ்ட், ஐ வில் நாட் ஸ்பாயில், ஐ வில் நாட் டேமேஜ், ஐ வில் மேக் மை லைஃப் more meaningful than anybody else. அப்படினு ஒரு விஷயம்ங்க, உங்க வாழ்க்கைக்கு நீங்க பொறுப்படுங்க, தோல்விகளுக்கு பொறுப்படுங்க. நிறைய பேர் தோல்விகளுக்கு பொறுப்பெடுக்க மாட்டோம். நான் ஒருத்தனை கேட்ட, 10th படிச்சு ஃபெயில் ஆனவன, ஏன்டா ஃபெயில் ஆனேன்னு கேட்டங்காட்டி அவன் என்ன சொன்னான்னா, டீச்சர் ஒழுங்கா பாடம் நடத்தல சார் அப்படின்னா. உடனே அடுத்த கேள்வி கேட்டேன், பாக்கி பேர்லாம் அதே வகுப்புல படிச்சவங்க பாஸ் பண்ணாங்களா, நீ தான் ஃபெயில் ஆனின. அதுக்கு அவன் சொன்ன, பாக்கி பேர்லாம் டியூஷன் போனா சார். நான் சொன்ன, தம்பி நீங்களும் டியூஷன் போனதை பார்த்தேன் சார், பாக்கி பேர்லாம் முதல்ல இருந்து போனா சார், சாக போற நேரத்தில் சங்கரான எப்படி சார் பாஸ் பண்ண முடியும்னா. அடுத்த கேள்வி கேட்ட, க்வெஸ்சன் பேப்பர்ல ஈஸியா இருந்துச்சாமா? ஆமா சார், எல்லா அவுட் ஆஃப் போர்ஷன் கேட்டேன் சார். அவுட் ஆஃப் போர்ஷன் கேட்டது எக்ஸ்ட்ரா மார்க் போடுவாங்களே, போட்டு என்ன சார் பிரயோஜனம், கம்ப்யூட்டர் தப்பு பண்ணிடுச்சு, 81-18 போட்டுடுச்சு சார், ஒன்னு மாத்தி போட்டுடுச்சு. நான் சொன்னேன், ரீடோட்டலிங் பண்ணலாம், ரீகவுண்டிங் பண்ணலாமே, பண்ணி என்ன சார் பிரயோஜனம், செத்து போன எங்க தாத்தா சொன்னார், எப்படி 10th ஃபெயில் ஆகுன்னு சொன்னார், பழிச்சிச்சு சார். இருந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. நீ காரணம் சொல்வதற்காக பிறந்திருக்கிறாயா, காரியம் செய்வதற்காக பிறந்திருக்கிறாயான்னு ஒரு முடிவு பண்றது. எப்பவுமே காரணம் சொல்றது, இந்த வேலை நான் செஞ்சிடும் ஒரு முடிவு பண்ணுங்க. என்ன, டாக்டர் அப்துல் கலாம் கிட்ட கேட்டாங்க, ஜனாதிபதி ஆனதும், அப்பொழுது நீங்கள் ஜனாதிபதி ஆவதற்கு ஒரு படகோட்டின் மகன் இந்த அளவிற்கு வருவதற்கு என்ன மாதிரியான நூல்களை படித்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அப்துல் கலாம் சொன்னாரா, நிறைய நூல்களை படிச்சு, அது திருக்குறள் படிச்ச, திருக்குறள் வந்து 666 திருக்குறள் தான் இந்த அளவுக்கு உயர்த்தினார். அது அக்னி சிறகுகள் புத்தகம் வாங்கினா முன்னால போட்டிருப்பாங்க. 666 திருக்குறள் என்னன்னா, எண்ணியர் எண்ணியராக எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறின், நினைத்ததை நினைத்தபடி அடைய முடியும், அவனுக்கு அந்த வில் பவர் இருந்தா அடைவா, இல்லாட்டி அடைய மாட்டான், பாதி வழியில் போய் திரும்பி வந்துருவான். ஆக எனக்கு பிடித்த திருக்குறள் என்ன அப்படின்னு கேட்டா, 391 குறள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். 391 தமிழ்ல ரெண்டு வகையான எழுத்துக்கள் இருக்கு, துணைக்கால் இருப்பது, துணைக்கால் இல்லாதது. நடு என்றால் கால் இல்லை, நாடு என்றால் ஒத்தக்கால் போடுறோம், ஒத்தக்கால் போடுற எழுத்து, ஒத்தக்கால் போடாது. இந்த திருக்குறள் எடுத்து பாருங்க, 391 என்ன ஒண்ணு என்னன்னா,
கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. ஸ்கூல்ல சொல்லிக் கொடுத்ததான், புதுசு கிடையாது. இதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க, எங்கேயுமே துணைக்கால் கிடையாது, தனி எழுத்தை கொண்டு வள்ளுவர் உருவாக்கியிருக்கார். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. எதற்காக வள்ளுவர் துணை எழுத்து இல்லாத தனி எழுத்தை கொண்டு, துணைக்கால்களே இல்லாத தனி எழுத்தை கொண்டு இந்த திருக்குறளை உருவாக்கி இருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்தால் ஒரு உண்மை புலப்படும். என்ன என்று கேட்டால், ஒருவன் கற்று கற்க வேண்டியவற்றை கற்று அதன்படி வாழ்ந்தால் யாருடைய காலும் அவனுக்கு துணைக்காலாக தேவையில்லை, அவன் சொந்த காலிலே நிற்கலாம் என்பதற்காக ஒரு கேள்வி கொடுத்திருக்க. அன்பு நண்பர்களே, அன்பு மாணவ நண்பர்களே, நீங்கள் சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்று சொன்னால் இதுதான், வேற எதுவுமே கிடையாது. இன்று நீ தலை குனிந்து படிப்பதெல்லாம் நாளை தலை நிமிர்ந்து நடப்பதற்காக என்ற உணர்வோடு படிச்சுப்பார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு, 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 20 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இப்படி வருவேன் என்று ஒரு வெறி இருக்க வேண்டும். விடிய விடிய படிப்பதை விட ஒரு வெறியோடு படிப்பவர்கள் தான் சாதித்திருக்கிறார்கள். அப்போ அகாடமிக் நான் முன்னால சொன்ன பாருங்க, ஆட்டிடியூட், நாலேஜ் அண்ட் ஸ்கில் சொன்னேன். வாட் இஸ் நாலேஜ் அண்ட் வாட் இஸ் ஸ்கில் அப்படின்னா, நோயிங் இஸ் நாலேஜ், டூயிங் இஸ் ஸ்கில், அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் இஸ் ஸ்கில். இப்ப என்ன படிச்சோமோ அதை அப்ளை பண்ணி பார்க்கிறது, ப்ராஜெக்ட் பண்ற போது, இண்டஸ்ட்ரியல் விசிட் போகும்போது, செமினார் பண்ணும் போது அதை எப்படி அப்ளை பண்ணலாம்னு பாக்கிறது. ஒரு பிரின்சிபிள் எப்படி அப்ளை பண்றது, ஒரு கான்செப்ட் எப்படி அப்ளை பண்றது, இதன் மூலமா எப்படி ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றது, எப்படி மேன் பவரை குறைக்கிறது, எப்படி எனர்ஜி கன்சம்ஷனை குறைக்கிறது, எப்படி வேஸ்ட் எலிமினேட் பண்றது, இது மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாட புத்தகத்தோட வாழ்க்கைக்கு சில புத்தகங்களை நம்ம படிக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஏன்னா அப்பதான் தன்னம்பிக்கை வரும், தெளிவான சிந்தனை வரும், ஊக்கம் வரும். அப்போ நாலேஜ் போடு, ஸ்கில் வேணும், அப்புறம் ஆட்டிடியூடு முக்கியம். அந்த ஆட்டிடியூடு தான் ரொம்ப பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னு சொல்றோம். பாசிட்டிவ் ஆட்டிடியூடுனா ஐ கேன், ஐ வில், ஐ வில் டூ இட், அந்த மாதிரியான ஆட்டிடியூடு தான் முடியும். அப்ப முன்னாடி சொன்ன தன்னம்பிக்கை வேணும்னா, யூ ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஃபெயிலியர். ரெண்டாவது, உங்களுடைய நாலேஜ் வளர்த்துட்டு இருக்கணும். நகர்ந்து கொண்டிருந்தால் தான் நதி அழகு, வளர்ந்து கொண்டிருந்தால் தான் செடி அழகு, அதுபோல முயன்று கொண்டு முன்னேறி கொண்டிருந்தால் தான் மனிதன் அழகாக இருக்க முடியும். மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்வதே மனிதன் சொன்னா, அப்படி முயற்சிட்டு இருக்கணும். ஒரே ஒரு சிம்பிள் பினாமினாவை பாருங்களேன், ஒரு சின்ன பிளான்ட் பாக்குற ஒரு செடி, ஒரு சாதாரண செடி 5 வருஷத்துக்கு பிறகு பெரிய மரம் ஆயிருக்கும். செடியா இருக்கும்போது அதுக்கு பாதிப்பு அதிகம், மரமான வரை எல்லாரும் போய் நிழல் கேட்கிறாங்க, இதுதான் லைஃப். அந்த செடி எப்படி வளருது, ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன குருத்த விடுது, 5 ஆண்டுகளுக்கு பிறகு அது பெருசாயிருக்கும். அதுபோல அது வந்து, நான் 2 நாள் வளர மாட்டேன், 1 மாசம் வளர மாட்டேன், லீவ் போட்டு ஒட்டுக்கா வளர்ந்துட முடியுமா? அதுபோல அன்னைக்கு அன்னைக்கு செய்யற வேலை அன்னைக்கு அன்னைக்கு செஞ்சா டிஃபரெண்ட் இருக்கலாம். ஏன்னா ஏ டே வித்தவுட் ஏ டீல் ஏ டே வேஸ்ட். அப்ப மூணாவது முக்கியமான காரணம் என்னன்னா, வி ஷுட் நாட் ஹேவ் செல்ஃப் பிட்டி. செல்ஃப் பிட்டின்னு என்ன சார், சில பேர் போய் கண்ணாடி முன்னால் நின்றுக்குவான், இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, எனக்கே என்ன பிடிக்கலன்னு நெகட்டிவ் ஸ்டோ கொடுத்துரும். ஏன்டா பிறந்தேன், ஏன்டா சேர்ந்த, ஏன்டா பண்ண, நான் லக் இல்லாதவன், நான் எங்க போனாலும் நெகட்டிவா. டோன்ட் கிவ் நெகட்டிவ் ஸ்டேக், நெகட்டிவ் ஸ்ட்ரோக் டு யுவர் செல்ஃப். நான் ஒரு கேள்வி கேட்கறேன், தாஜ்மஹால உலக அதிசயம் சொல்றோம், நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது நான் கேள்வி கேட்டு பதில் சொல்றவங்க இதுக்குள்ள இருக்கிறீங்க 2-3 பேர், நீங்க யாராவது சொல்லுங்க, தாஜ்மஹால ஏன் உலக அதிசயம் சொல்றோம்? சரி, நிறைய பேர் காதல் சின்னம் அப்படின்னு சொல்லுவோம், அதனால உலக அதிசயம். இந்த இடத்துக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும், நான் எனக்கு வந்து 2000 ஆண்டுல சிறந்த மனிதன் ஒரு விருது கொடுத்தாங்க அமெரிக்கா பயோகிராபிக்கல் இன்ஸ்டிடியூட்ல இருந்து. அப்ப அந்த விருது வரும்பொழுது நான் வந்து ஒசூர்ல இருக்கக்கூடிய டைட்டான் வாட்ச் கம்பெனில எம்ப்ளாயிஸ்க்காக பேசிட்டு இருக்கேன். இந்த விருது கிடைச்சது பேப்பர்ல வந்தது, சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து கூப்பிட்டாங்க, ஐயா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 2000 ஆண்டுல சிறந்த மனிதன் விருது கொடுத்திருக்காங்க, எங்க காலேஜில் ஒரு தமிழ் மன்ற விழாவில் நீங்க வந்து கலந்துக்குங்க, உங்களுக்கு நாங்க பாராட்டு விழா நடத்தோம் சொன்னாங்க. சரி கலந்துக்கிறேன், அங்க வந்து நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு. சார் நீங்க தலைமை ஏற்று ஒரு கவியரங்க நீங்க நடத்தணும், மாணவர்கள் எல்லாம் கவிதை பாடுவாங்க, அவங்க கவிதை நீங்க வழி நடத்தணும் அப்படின்னா. சரி பண்றேன், தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டேன். தலைப்பு நாங்க இங்க சொல்ல மாட்டோம், நீங்க அங்க வந்து பார்த்து சுட சுட எழுதி கொடுங்க அப்படின்னா. சோதனை பண்றாங்களே, சரி இருந்தாலும் பரவாயில்ல போலனா. அங்க போய் தமிழ் பண்ற விழா இன்ஜினியரிங் காலேஜ்ல பின்னால வந்து ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாங்க, ஒட்டி இருந்தாங்க பின்னால, என்ன தலைப்பு தெரியுமா, காதல் 2000 கொடுத்திருந்தாங்க. எனக்கு ஒரே இது, இந்த காதல் 2000 ஒரு தலைப்பு கொடுத்துருக்கானு என்ன எழுதுறது, தலைப்பு எப்படி இருக்கேன் அப்படின்னு எழுதி ஏதாவது எழுதணும். நான் எழுதுனேன், என்ன எழுதுனா, டைட்டான் வாட்ச் கம்பெனில இருந்து வரங்காட்டி அதோட லிங்க் பண்ணி ஒரு கவிதை எழுதுனேன். ஒரு நொடி நேரம் பிரிந்தாலும் என் உயிர் கடிகாரம் ஓடாது, கடிகாரத்தோட லிங்க் பாரு,
ஒரு நொடி நேரம் பிரிந்தாலும் என் உயிர் கடிகாரம் ஓடாது, இடைவிடாது உன்முகம் காண இமையை கூட கத்தரிப்பேன், கண்ணை கூட வெட்டியிருந்தேன். அதெல்லாம் பல ரசிச்சான் பாருங்க. ஒரு நொடி நேரம் பிரிந்தாலும் என் உயிர் கடிகாரம் ஓடாது, இடைவிடாது உன்முகம் காண இமையை கூட கத்தரிப்பேன் எல்லாம் படிச்சு வர இன்னொருத்தர் வந்து என்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர் அன்பு அப்படின்னு வந்து அவர் ஒரு கவிதை படிச்சார். என்ன படிச்சார்னா, உன்னுடைய பாதம் பட்ட இடத்தில் எல்லாம் சாதம் போட்டு சாப்பிடுவேன். என்னடா கொடுமை இது, உன்னுடைய பாதம் பட்ட இடத்தில் எல்லாம் சாதம் போட்டு சாப்பிடுவேன் கற்பனை கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கு வல்ல, மகாகவி பாரதிக்கு வல்ல, புரட்சிக்கவி பாரதிதாசனுக்கு வல்ல, கண்ணதாசனுக்கு வல்ல, கவிதாசனுக்கு வல்ல. அவரை தனியா கூப்பிட்டு ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்டேன். உடனே பிரின்சிபால் சொன்னார், இவர்தான் சார் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னா. நான் கேட்டேன், அந்த ரிசல்ட் கேட்கல, காதல் ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அந்த கொடுமை ஏன் சார் கேட்கறீங்க, இந்த கவிதையினால என் காதல் தோத்து போச்சுனா. என்னப்பா புரியும்படி சொல்லுன. உடனே அவர் சொன்னார், நான் போய் அவள்கிட்ட சொன்னேன், உன்னுடைய பாதம் பட்ட இடத்திலாம் சாதம் போட்டு சாப்பிடுவேன் என்று சொன்னதும் அவள் சொல்லிவிட்டாள், சாப்பிடுவதற்கு ஒரு தட்டு கூட வாங்குற யோகியது இல்லாத உன்னை காதலிக்க முடியாது. பாருங்க, முதல் தட்டு வாங்குற வேலை பார், எழுதுறேன் பாரு. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும். ஒரு மீனி இருக்கும் லைஃப்ல, வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் பார்க்கணும். தாஜ்மஹால ஏன் உலக அதிசயங்கிறோம்னா, உலகத்துல அதை போல வேற எதுவும் இல்லை. இதுதான் சிம்பிள் டெபினேஷன். அதே மாதிரி தாஜ்மஹால் உங்கூர்ல ஒண்ணு, எங்கூர்ல ஒண்ணு, மூளை மூளைக்கு அது மாதிரி இருந்து அதை உலக அதிசயம்னு என்ன சொல்லுவீங்க? என்ன சார் கதை விடுறீங்க, எங்கூர் இது போல ஒன்று இருக்குது அப்படின்னு. அப்ப உலக அதிசயம் என்னன்னா, உலகத்தில் ஒன்றை போல ஒன்று இல்லை என்றால் அது உலக அதிசயம். அன்பு ஊர் சிந்திச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய 720 கோடி பேரில் உன்னை போல என்னை போல வேறு யாராவது இருக்கிறார்களா? ஆகவே நாம் எல்லாம் ஒரு உலக அதிசயம் தான். காலையில் எந்திரிக்கிற போத ஐ ஒரு உலக அதிசயம் எந்திரிச்சிருச்சுதான். அப்படியே டெய்லி கட்டல ஸ்பிரிங் அவுட், ஒரு உலக அதிசயம் எந்திரிச்சிருச்சு போகுது பாரு. ஒரு உலக அதிசயம், 2000 உலக அதிசயங்களுக்கு பேசிட்டு இருக்கு, பார்த்தே இல்ல. சில பேர் வந்து ரெட்ட குழந்தை ஒண்ணு போல இருப்பான், ஆனா ஒண்ணு போல சிந்திக்க மாட்டான், அவனுக்குள்ள வேறுபாடு இருக்கு. சில பக்கம் கதையில 7 பேர் இருக்கிறான்னு எழுதியிருக்கிறான், நினைச்சு பாருங்க. ஒருத்தர் இருந்தே இந்த உலகம் உருப்பட மாட்டேங்குது, 7 பேர் இருந்திருந்தா என்ன ஆகிருக்கு நினைச்சு பாரு. உலக அதிசயம், நாளை காலையில இருந்து எந்திரிக்கிற பொழுது ஆய் ஒரு உலக அதிசயம் நடக்குது, உலக அதிசயம் போகுது, போய் பாரு. உலக அதிசயங்களை நிகழ்த்துவதற்காக நான் பிறந்திருக்கிறேன் நினைச்சு பாரு. யாரும் போய் இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸோ செல்ஃப் பிட்டினஸோ வேண்டியது கிடையாது. நீ ஒரு உலக அதிசயம், இந்த மாதிரி யாருமே கிடையாது. அடடா, உலக அதிசயத்தை பார்த்துட்டே இருக்கலாம்னு இருக்கேன் நினைச்சு பாரு. நாளை காலைல கண்ணாடியில் முகத்தை பார்க்கும் போதே ஆய் உலக அதிசயம் நல்லா இருக்க, கிரேட், யூ ஆர் கோயிங் டு காலேஜ், யூ ஆர் கோயிங் டு கிரியேட் வண்டர்ஸ் இன் தி வேர்ல்ட், ஓ மகிழ்ச்சியாரு. ஏன் போய் முடங்கி கிடக்கிறேன்? நம்முடைய வாழ்க்கை என்பது யாருடைய கையிலேயும் இல்லை, நம்முடைய கையிலே தான் இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும். இப்படி சொன்னதும் எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு ஊர்ல ஒரு முனிவர் இருந்தார், ஒரு ஞானி. எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், அவர் முன்னால யாரு போயிருந்தாலும் அவரை பற்றி தெளிவாக சொல்லிவிடுவார். இப்ப நான் போனா உங்க பேரு கவிதாசன், அவங்க மேடை அறிமுகப்படுத்துற மாதிரி எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திடுவான். நீங்க போனா உங்களை பத்தி சொல்லுவான். அவர் எப்படியாவது மடக்க வேண்டும் என்பதற்காக அந்த இளைஞன் திட்டம் போட்டு ஒரு கோழை குஞ்சை பிடிச்சு தனக்கு பின்னால வைத்துக் கொண்டு அந்த முனிவர் முன்னால போயிருந்தான். உடனே முனிவர் சொன்னார், தம்பி உங்க பேர் இது, ஊர் இது, அப்பா பேர் இது, அம்மா பேர் இது, வயசு இது, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உனக்கு பின்னால ஒரு கோழி குஞ்சையும் மறைச்சு வச்சிருக்கிறேன்னு அந்த முனிவர் சொன்னார். இதை கேட்ட இளைஞன் சொன்னான், முனிவரே நீங்க சொல்றதெல்லாம் சரி, என்னுடைய பெயர் சரி, ஊர் சரி, அப்பா பேர் சரி, அம்மா பேர் சரி, அத்தோடு எனக்கு பின்னால உனக்கு பின்னால கோழி குஞ்சை மறைச்சு வச்சுதா சொல்றீங்களோ அதுவும் சரி, ஆனா அது உயிரோடுக்குதா செத்து விட்டதா சொல்ல முடியுமான்னு கேட்டான். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட், கோழி குஞ்சு இருக்கிறது கரெக்ட், பேர் சரி, ஆனா அது உயிரோடுக்குதான் செத்து போச்சா சொல்ல முடியுமான்னு முனிவர்கிட்ட கேட்டான். இவன் என்ன திட்டம் போட்டிருக்கான்னு தெரியுமா? முனிவர் அந்த கோழி குஞ்சு செத்து போச்சுன்னு சொன்னா பின்னால இருந்து முன்னால் எடுத்து பறக்க வச்சு கட்டுவான், உயிரோடு இருக்குன்னு சொன்னா பின்னாலே ஒரு நசுக்கு நசுக்கு இந்த செத்து போச்சு. இதை உணர்ந்து கொண்ட முனிவர் என்ன சொல்றது கேட்டால், அந்த கோழி குஞ்சு செத்து விட்டது என்றும் சொல்லவில்லை, அந்த கோழி குஞ்சு உயிரோடு இருக்குது என்றும் சொல்லவில்லை, மாறாக அந்த கோழி குஞ்சு செத்து விடுவதும் உயிரோடு இருப்பதும் உன்னுடைய கையிலே தான் இருக்கிறது சொன்னார். அதுபோல நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய கையிலே தான் இருக்கிறது. முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும். மனசு சரியில்லை, மூளையில வைப்படுத்திட்டு ஒரு சிலந்தி வந்து கூட்ட கட்டிட்டு போயிடும், அதை உடச்சி வர்ற கெப்பாசிட்டி இருக்காது. அப்புறம் பிசியோதெரபி பண்ணி கையாட்டி காலாட்டி வரணும். முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும். நீயே ஒரு எரிமலை என்பதை மறந்துவிட்டு அனலுக்காக ஏன் அலைகிறாய்? தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்றால் இமயம் கூட உனக்கு இடுப்பளவுதான். முடியாது என்பது மூடத்தனம், முடியுமா என்பது அவநம்பிக்கை.
முடியாது என்று முடங்கி விட்டால் மூச்சு காற்று நின்று விடும், முடியும் என்று துணிந்து விட்டால் ஓளைக்குள் மின்சாரம் பிறப்பிடுங்க. நம்மளால இதை செய்ய முடியும் நினைச்சீனா அப்படியே ஒரு ஸ்பார்க் வரும் பாருங்க. அந்த ஸ்பார்க் தான் உன்னை வந்து முன்னால சொன்ன பாருங்க, ஸ்பார்க்ல சின்சியாரிட்டி, பஞ்சுவாலிட்டி, எபிலிட்டி, ரெகுலாரிட்டி அண்ட் கேஸ் டிரான்ஸ்பர், கைண்ட்னஸ், இதெல்லாம் வந்தா தலகணம் வந்துடும். அப்ப கொஞ்சம் கைண்ட்னஸ் இருக்கணும். இப்படி இருந்தா இந்த காம்பினேஷன் தான் ஜெயிக்கும், வேற ஒண்ணுமே இல்ல. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் இல்ல, ஒண்ணுமே தெரியாத ஒருத்தரும் இல்ல. நமக்கு என்ன தெரியுது அதை இப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட நிறைய புத்தகங்களை வாசிக்கிற பழக்கத்தை வைங்க. ஏன்னா எந்த புத்தகம் சிறந்த புத்தகம்னா, நாம் புரட்டி புரட்டி படிப்பதில் சிறந்த புத்தகம், படிக்கின்ற பொழுது நம்மையே புரட்டி புரட்டி போடுவதுதான் சிறந்த புத்தகம். நிறைய ஆளுகள் வந்து சில புத்தகத்தை படிச்சிருப்பாங்க. நீங்க சயின்ஸா படிங்க, ஃபிக்ஷனா படிங்க, இல்ல வந்து என்ஜினியரிங் படிங்க, அது எப்படின்னு படிச்சு பாருங்க, ஆழ்ந்து படிங்க. அப்படியே கொஞ்ச நாள் கஷ்டமா தான் இருக்கும். கடலுக்குள்ள எல்லாம் இருக்கு. கடலுக்குள்ள ஒருத்த மூழ்கி முத்தெடுக்காம வந்தா கடலுக்குள் முத்தில்லை என்ற அர்த்தம் அல்ல, அவனுடைய முயற்சிகள் போதவில்லை என்ற அர்த்தம். எஃபர்ட்ஸ் மே ஃபெயில் பட் டோன்ட் ஃபெயில் இன் மேக்கிங் எஃபர்ட்ஸ். முயற்சிகள் தோற்கடிக்கப்படலாம், முயற்சிகள் தோன்று விடாதீர்கள். இன்னும் 3 ஆண்டுகள் 2ஆம் வகுப்பு இரண்டாவது ஆண்டு படிக்கின்ற மாணவர்கள் அல்லது இன்னும் 4 ஆண்டுகள் கழித்து நீங்கள் வெளியே போகிற பொழுது இந்த உலகம் உங்களை வரவேற்பதற்கு தகுதியோடு நீங்கள் போக வேண்டும். தன்னம்பிக்கை இருக்க வேண்டும், குறிக்கோள் இருக்க வேண்டும், திறமை இருக்க வேண்டும், நாலேஜ் இருக்க வேண்டும், ஆட்டிடியூட் இருக்க வேண்டும், ஸ்கில் இருக்க, இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் பண்ண முடியும். அதை டெய்லி ஒரு நாள் வளர்க்க முடியாது. ஒரு செடி மாதிரி ஒவ்வொரு நாள் வளர்த்து கொண்டே இருங்கள். நகர்ந்து கொண்டிருந்தால் தான் நதி அழகு, வளர்ந்து கொண்டிருந்தால் தான் செடி அழகு, அதுபோல முயன்று கொண்டு முன்னேறி கொண்டிருந்தால் தான் மனிதன் அழகு என்று சொல்லி உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அலைய வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. சந்தேகம் இருந்தா கேட்கலாம், கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நான் என் பேச்சை முடிச்சிட்டேன். ஒரு கூட்டத்தில் அப்படிதான் சொன்னேன், ஏதாவது சந்தேகம் இருந்தா கேள்வி, ஒரு தந்திரிச்சு உங்க பேச்சை எப்ப முடிப்பீங்கன்னு கேட்டேன். ஏன்னா இந்த காலத்து இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப வேகமா சிந்திக்கிறாங்க, அந்த வேகமான எக்ஸ்போசர் அதிகமா இருக்கிறது. அதனால அதை வந்து அதை சேனலைஸ் பண்ண ஜெயிச்சிடலாம். சேனலைஸ் பண்ணணும். கடுமையான வெயில் கிடைக்குது, வெயில் அடிக்குது, ஒரு தாள் கிடந்தா தீப்பிடிச்சு எரியாது, ஒரு லென்ஸ் வச்சு காட்டினா தீப்பிடிச்சு எரியுது. அதுபோல் இஃப் யூ சேனலைஸ் ஆல் யுவர் டேலண்ட் அண்ட் ஸ்கில் டு எ பாயிண்ட், டு எ கோல், டு எ அப்ஜெக்டிவ், யூ வில் பிகம் எ வின்னர். வேற ஒண்ணுமே கிடையாது. சேனலைஸ் யார் பண்றானோ அவன் ஜெயிச்சிடறான். சேனலைஸ் பண்ண தெரியாதனா அவன் ஜெயிக்கவே முடியாது. ஏதாவது கேள்வி இருக்கிறதா? எல்லாத்துக்கும் ஒரு லட்சியம் இருக்கு, எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு. என்ன லட்சியம்னா, லட்சங்களை சம்பாதிப்பது என்னுடைய லட்சியம் அல்ல. லட்சங்களை சம்பாதிக்கலாம், ஆனால் ஒரு லட்சியத்தை சம்பாதிக்க முடியாது. கோடிகளை சம்பாதிப்பதனுடைய லட்சியம் அல்ல, கோடிகளை சம்பாதிக்கலாம், ஆனால் ஒரு கொள்கையை சம்பாதிக்க முடியாது. அப்படி என்ன சார் உங்க லட்சியம்னா, ஏன் லட்சியம் என் கையில் இல்லை, உங்க கையில் இருக்கு. அப்படி என்ன சார் லட்சியம்னா, லட்சங்களை சம்பாதிப்பதனுடைய லட்சியம் அல்ல, லட்சியவாதிகளை உருவாக்குவதுதான் என் லட்சியம். ஏன் லட்சியம் உங்க கையில் இருக்கு, அது வெற்றி அடைவதற்கு நீங்கள் தான் ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிடுறேன். நான் வந்து எனக்கு ஏதாவது சில பேர் சந்தேகம் கேட்கலாம், மேல படிக்கிறத பத்தி கேட்கலாம், கான்ஃபிடன்ஸ் பத்தி கேட்கலாம். அதுக்கு வந்து என்னுடைய செல் நம்பர் கொடுக்கறேன், 9894 6, வேணுங்கிற குறிச்சுக்கலாம், 9894 6 83013, 9894 6. கொஸ்டினா இது முடிஞ்ச வர கேட்கலாம், 9894 6 83013, 9894 6. அவருக்கு மைக் கொடுங்க, கொஸ்டின் கேட்க, 9894 6 83013. என்னை கூப்பிடுறதுக்கு எந்த நேரம்னா காலையில 5 to 5:30 மார்னிங், ஏர்லி மார்னிங் 5 to 5:30. ஒரு வேண்டுகோள் என்னன்னா, பேஸ்புக்ல பார்க்கலாம் அல்லது வந்து என்னோட வந்து ஸ்பீச் எல்லாமே இருக்கு, உங்களுக்கு பேச்சு அட்ரஸ் ஃபுல்லாவே கூகுள் சர்ச்சில் போய் கவிதாசன் ஸ்பீச் போடலாம், யூடியூப்ல பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறைய டிஸ்கஷன்ஸ் உள்ள போட்டிருக்கிறோம், எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிகழ்த்துறதுன்னு போட்டிருக்கோம். நான் இதுவரைக்கும் 3 லட்சம் பேரை சந்திச்சதுல 167 பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிட்டாங்க, என்னுடைய மாணவர்கள் கடந்த 20 ஆண்டுகள். அவங்களுக்கு ஒரு வெரி ஒரு இன்ஸ்பிரேஷன். இது வந்து எல்லாம் யார் வேணாலும் சொல்லலாம். நான் 25 ஆண்டு காலமா இந்த மனிதவள மேம்பாட்டு துறையில ட்ரைனிங் எடுக்கிறேன். ஒரே ஒரு முடிவு ஒன்னே ஒண்ணு கண்டுபிடிச்சேன், என்ன தெரியுமா, ஒருத்தர் சாதிக்கோன்னு நினைச்சிட்டான்னா யாரு தடுத்தால் நிக்க மாட்டா, சாதிச்சிருவான். ஒருத்தர் சாதிக்க வேண்டாம், ஒரு சாதாரண சொத்தைய வாழ்ந்துட்டு போயிடலாம் நினைச்சானே, எவன் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், அப்படியே கிடப்பான். இட் இஸ் வாட் யூ திங்க் அபவுட் யூ இஸ் மேட்டர்ஸ், நாட் அதர்ஸ். அதனால அப்படி பண்ணலாம். வந்து இந்த நம்பர் கொடுத்துட்டேன், 9894 6
8-3-0-1-3. ஒரே ஒரு வேண்டுதல், தயவு செஞ்சு மிஸ்டு கால்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. கேள்வி. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சார். வெரி குட், வெரி குட் சார். நீங்க சொன்னீங்க சாதிக்க முடியும்னா எல்லாருமே சாதிக்கலாம்னு சொல்றீங்க, பட் இப்போதைக்கு பார்த்தா பிஇ படிச்சவங்க நிறைய பேர் சாதிக்க முடியாம தான் இருக்காங்க. அது ஏன்னா தெரிஞ்சுக்கலாமா சார்? உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே சாதிக்க முடியாம இருக்காங்க. அதான் சார் நான் கேட்கறேன், எனக்கு தெரியல சார், அதனாலதான் கேட்கறேன் உங்ககிட்ட. இப்ப இருக்கிறவங்க சாதிக்க முடியாம பறக்காது, சிரத்தி இருக்கிற பறவை தான் பறக்கும். இப்ப நான் ஒருத்தர் கேட்டேன், பிஇ படிச்சால வந்து சைக்கிள்ல முன்னால இருக்கிற சக்கர பல்லு சக்கர பெருசா சிறுசாக்குமா, அவருக்கு அப்ளிகேஷன் தெரியல, டிரைவ் என்ன டிரிவன் என்ன தெரியல, இது ஒரு கிலோ ஈக்குவல் இருக்குன்னு தெரியல. காமன் சென்ஸ் அப்ளிகேஷன் கிடையாது. ஏன்னா எல்லாரும் போறோம், ஓட்ட பந்தயத்தில் ஓடுறான், முதல் மூணு பேர் தான் பரிசு கொடுக்கறான். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வந்து 20,000 ரூபாய் சம்பளம், 40,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறாங்கன்னா அதுல இருந்து என்ன அவுட்புட் வரும்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்திருக்கிறேன், எனக்கு வேலையே கிடைக்கல, நான் எல்லா பக்கமும் போயிட்டுன்னா பிட்டியில் ஒருத்தன் கொடுக்க முடியாது, காம்படிஷன். எனக்கு வந்து என்ன அவுட்புட் கொடுக்குறீங்க ரொம்ப முக்கியம். எல்லா பக்கம் காம்படிஷன் இருக்கு, காம்படிஷன் எல்லாம் கிடையவே கிடையாது. அப்ப என்னன்னா அவர்களுக்கு நான் சொன்ன பாருங்க, அந்த ஆஸ்க் ஆட்டிடியூட் ஸ்கில் நாலேஜ் இது இல்லாத காரணம். நிறைய பேருக்கு நான் வந்து என்கிட்ட ஒரு நாள் டைம் வாங்கிட்டு வாங்க, என்கிட்ட வந்து உட்காந்து பாருங்க, இன்டர்வியூ பண்றேன் உங்க முன்னாலே பண்றேன், அந்த கேண்டிடேட்டுக்கு நீங்க வேலை கொடுக்க முடியுமா நீங்க சொல்லுங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, பெத்த பையனுங்கிறதுக்காக டிரைவிங் தெரியாதவங்கிட்ட காரை கொடுத்து உட்காந்துக்க முடியுமா? முடியாது. புரிஞ்சுதுங்களா? முனையிருக்கு மூசி தான் தைக்கும், முனைப்பிற்கு உழைப்பு தான் ஜெயிக்கும். உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. முனையிருக்கு மூசி தான் தைக்கு, எல்லா ஊசியும் தைக்காது, அந்த முனை இல்லாட்டி பிரயோஜனம் இல்ல. நீ படிச்சத சார்பா எடுத்து டக்குன்னு சொல்ல தெரியணும். அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த 4 வருஷத்துல நிறைய ட்ரைனிங் கொடுக்கறாங்க, கத்துக்கணும். இப்ப ரொம்ப மெதுவா நீங்க மைக் புடிச்சு பேசுறீங்க, யூ ஆர் யூசிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் ஒரு கேள்வி எழுந்த நம்ம கேள்வியாக்கு தெரியணும். எப்பவுமே நம்ம தயாரா இருக்கணும். போறாங்க சில சேர்ந்து உங்களுக்கு கேள்வி எழுதுன்னு சொல்லுவோம், என்ன கேள்வி கேட்கறீங்க? உன் உலகத்து பூரா தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த சோலார் பவர் இருக்கு, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வர்றாரு, அவர்கிட்ட சில மெக்கானிக்கல் ரிலேட்டட் கேள்வி கேட்போம். ஒரு எலக்ட்ரிக்கல் கார் வர்றாரு, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கிட்ட கேள்வி கேட்டேன். என்ன காரணம் தெரியுமா? நிறைய விஷயம் இருக்கு பாத்துங்க. உலகத்துல சாதிக்கணும்னா ரெண்டு வேணும். ஒன்னு, ஒரே சப்ஜெக்ட பத்தி 1000 மடங்கு தெரிஞ்சிருக்கணும், 1000% ஆஃப் நாலேஜ் இன் ஒன் சப்ஜெக்ட். ரெண்டாவது, 1% நாலேஜ் இன் 1000 சப்ஜெக்ட்ஸ். இந்த ரெண்டாவது கேட்டகரி நாங்கெல்லாம் HR-ல இருக்கிறவங்களோ உங்களை இன்டர்வியூ பண்றவங்களோ ரெண்டாவது கேட்டகரி. எதை பத்தி வேணாலும் 10 பாயிண்ட் பேசுவேன். I can speak 10 points or more very core points about space science. Agriculture இருக்கிற அதை பத்தி ஒரு 10 பாயிண்ட் பேசுவேன். மெடிசன் இருக்கிற அதை பத்தி 10 பாயிண்ட் பேசுவேன். சோ இது என்னாச்சுன்னா, எங்க நாங்க வந்து இதெல்லாம் இன்டர்வியூ பண்றதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸ்போர்ட்ஸா 10 பாயிண்ட் பேசுவோம். வர்ற கேண்டிடேட் எதுக்காக வர்றாருன்னு பார்த்தா, ஒரு இன்டர்வியூ நடக்கும்போது உங்களை எப்படி டிஸ்கார்ட் பண்ணலாம்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு போஸ்டுக்கு 10 பேர் வர்றாங்க, எப்படி உன்னை டிஸ்கார்ட் பண்ண முடியாத அளவுக்கு நீ காட்டணும், வேற ஒண்ணுமே இல்லை. அது வந்து சொல்றேன், அதுக்கு வந்து 1% லக்னு சொல்லலாம். லக் யாருக்கு ஃபேவர் பண்ணு, யாரு ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு ஃபேவர் பண்ணு. ஹார்ட் ஒர்க் பண்றது லக் இல்ல. ஒருத்தர் ஓட்ட பந்தயத்தில் திடீர் ஓடினாலும் ஜெயிச்சிட முடியுமா? திடீர்னு போய் டான்ஸ் ஆட முடியுமா? அதெல்லாம் பிராக்டிஸ். அது போல உங்களுடைய பிராக்டிஸ் இருக்கு இல்லங்க. 4 டைம் இன்டர்வியூ போலாம், 5 டைம் இன்டர்வியூ போலாம், மனசு தளர விட்டுறாதீங்க. ஒரு செருப்பு வாங்க போனாலும் கூட 2 கண்டிஷன், என்ன? ஒன்னு கைய கடிக்க கூடாது, இன்னொன்னு காலை கடிக்க கூடாது. வேற ஒண்ணும் இல்லையா, மேட்ச் ஆகும். அப்ப வேலைக்கு எடுக்கும் போது நாங்க என்ன செய்யறோம்னா, whether your attitude will go in align with your boss. There are 2 types of leaders. One, result leader, process oriented leader nu peru. Ungala assess pandrom, neenga process oriented person na, I will not attach to a leader who is a result oriented leader. Result oriented leader eppadi irupana, vishayatha kuduthu pota enak result kudu enna venal panikka. Process oriented leader enna seiva appadina, each and every stage enna vanna solitte irukanum, illati avaru enna vanna vaare sir, avangitta vela kudutha sir, avan enna seiraane enak theriyala sir. அது மேட்ச் ஆகணும். எப்படின்னா, பிளட் குரூப் எடுத்து டோனருக்கும் அந்த ரிசீவருக்கு இடையில மேட்ச் பண்றவங்க மேட்ச் பண்ணுவோம். அது நிறைய விஷயம் இருக்கு. அதனால என்னாச்சுன்னா, நான் சொன்னதுல நீங்க ரெடி பண்ணி பாருங்க, உங்களை தேடி வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. புரிஞ்சுங்களா? கடைக்கு போறீங்க, 2 நாள் வியாபாரம் ஆகல, இந்த செருப்பு எடுத்துக்கலாம் எடுத்துக்க முடியுமா, இந்த துணி எடுத்துக்கலாம் எடுத்துக்க முடியுமா, உங்களுக்கு ஃபிட்டானா தான் இருப்பீங்க. அது போலதான் ஒரு ஜாபுக்கு வேணுங்கிற ஸ்கில், ஆட்டிடியூட், நாலேஜ், ஸ்கில் வேணும். நிறைய பக்கம் எனக்கு வந்து டெய்லி இப்ப எவ்வளவு வருதுன்னா, டெய்லி நிறைய அப்ளிகேஷன் வருது, இன்ஜினியர்ஸ் வருது, MBS வருது, இதெல்லாம் வருது, எல்லாம் தேவை இருக்கு. உன்னா நினைச்சு பாருங்க, உன்னா வந்து உலகத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனத்தொகையில் 60% இளைஞர்கள், 60% இளைஞர்கள். அமெரிக்காவை எடுத்துட்டு 6 பேருக்கு ஒருத்தர் சீனியர் சிட்டிசன். உலகத்துக்கு தேவையான மேன் பவர் இந்தியா தான் கொடுக்க போகுது. இன்னொரு டிரான்ஸ்பர்மேஷன் வரப்போகுது. இப்ப திடீர்னு இப்ப மெக்கானிக்கல் வந்து இப்ப இம்பார்ட்டன் போறீங்க, சிவில் படிக்கிறீங்க, மத்த படிக்கிற போறோம். இப்ப திடீர்னு பார்த்தா இப்ப இந்த வருஷம் பூரா வந்து காமர்ஸ் படிக்கிறதுக்கு அதிகமா ஓடிட்டு இருக்குது, லா படிக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்குது, அக்ரி படிக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்குது. நம்ம என்ன செய்யறோம்னா,
நமக்கு எதில போர் செஞ்சு நம்ம நினைக்காம எதுக்கு வேலை கிடைக்கு வேலை கிடைக்குன்னு போது அது பெரிய தப்பு. நீ நினைச்சு பாருங்க, மயில் அழகா ஆடுது, குயில் அழகா பாடுது. மயில் போய் ஆட்ட போட்டி டான்ஸ் போனா ஜெயிக்கு, அது பாட்டு போட்டிக்கு போனா தோத்துற. அதுபோல் உங்களுடைய ஸ்கோர் ஸ்ட்ரென்த் என்ன, இன்வைப் இன்பான் டேலண்ட்ஸ் என்ன, அதை நீங்க வளர்த்துங்க, டெஃபினட்டா கிடைக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப இன்னும் அடுத்து என்ன ஆகுது, இந்த ட்ரெண்ட் கொஞ்சம் மாறுது. ட்ரெண்ட் வந்து என்னாச்சுன்னா என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ஆகுது. நம்ம வேலைக்கு போட்டோம், என்ன நாலு பேர் சேர்ந்து ஒரு வேலை தொடங்கலாம், அஞ்சு பேர் ஒருத்தர் வேலை தொடங்கலாம். இந்த கோயம்புத்தூர் எடுத்து பாருங்க, எல்லாரும் பிஹெச்டி டெக்ல தொடர்ந்து படிச்சவங்க பூரா என்டர்பிரனர்ஸ். கோயம்புத்தூர் பூரா அது மாதிரிதான், பிஹெச்டி டெக்ல முடிச்சவங்க 20 இயர்ஸ் முன்னால 30 இயர்ஸ் முன்னால ஆல் என்டர்பிரனர்ஸ். அப்போ வந்து என்னாச்சுன்னா, இப்ப நீங்க மெக்கானிக்கல் படிச்சா இப்போ உங்களுக்கு அந்த தாட்ஸ் வரும், நம்ம ஒரு என்டர்பிரனர் ஆகலாம், என்டர்பிரனர் ஆகலாம். ஏன்னா காலம் தான் ஒரு பெரிய பாடத்தை எல்லாத்துக்கும் கத்துக் கொடுக்கும். இப்ப நீங்க திருப்பூர் எடுத்துங்க, எப்படி ஒசேரி இண்டஸ்ட்ரி டெவலப் ஆச்சு, எல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. கொஞ்சம் படிச்சீங்கன்னா டெஃபினட்டா வந்துடலாம். உங்க ஷார்ப்னஸ் இருந்தா போதும், வேற ஒண்ணுமே இல்லை. முனை இருக்கு மூசிதான் தைக்கும், முனைப்பு இருக்கு முளைப்பு தான் ஜெயிக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.